வெல்கம் டு அசிலா ஃபெசிங். இப்போ வந்து எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சில டீட்டெயில்ஸ் சொல்கிறோம் அப்படிங்கிறதுக்காக, நம்ம வாடிக்கையாளருக்கு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ போடுறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கொரியர் சர்வீஸு அப்புறம் வந்து டிரான்ஸ்போர்ட் இதெல்லாம் வந்து ப்ராப்பராக பண்ணிகிட்ருக்கோம். பட் என்னென்னா, அதில் வந்து சில ஒன்று ரெண்டு நூற்றில் ஒன்று ரெண்டு ப்ராப்ளம் வருது. அவங்களுக்கு சில ஏரியா கிராம சைடாக இருந்துச்சுன்னா சில ஏரியாவில் வந்து ரீச் ஆக மாட்டேங்குது கொரியர். பட் அவங்களுக்கு ரொம்ப டிலே ஆகுது. அப்போ இந்த மாதிரி ப்ராப்ளம் வர்றப்ப நம்ம வந்து அதை சால்வ் பண்ணி நேரடியாக நின்று, அது என்னுடைய கடமையும் கூட. அதனால் ஸோ நான் வந்து டைரெக்டாக நீங்கள் வந்து நீ வந்து மெசேஜ் நீங்கள் ஆர்டர் என்ன பண்ணாலும், ப்ளேஸ் நம்பருக்கு பண்ணாலும், நான் ஒரு நம்பர் நான் உங்களுக்கு இப்போ கொடுக்குறேன். இதில் வந்து நீங்கள் வந்து ஏதாவது கம்ப்ளைண்ட் இருந்தாலோ டைரெக்டாக நீங்கள் என்கிட்ட வந்து, நான் உங்களை அட்டன் பண்ணி அந்த விஷயத்தை நான் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த விஷயத்த நான் கஸ்டமர் கேர் நம்பராக உங்களுக்கு அந்த நம்பர் தர்றேன். அதில் உங்களுடைய கம்ப்ளைண்ட் என்னவோ, டிலே ஆயிடுச்சா கொரியர், அல்லது வேறு ஏதாவது ப்ராப்ளமோ, கொடுக்கக்கூடிய ப்ராடக்டில் ஏதாவது பிரச்சனை இருக்குது, ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சு, அப்படி ஏதாவது இருந்திருந்ததுன்னா நீங்கள் வந்து எனக்கு அந்த வாட்ஸ்அப்பில் நீங்கள் இந்த டீட்டெயில் வந்து நீங்கள் ஃபோன் பண்ணுங்கிறதுல வாட்ஸ்அப்பில் நீங்கள் உங்களுடைய ப்ராப்ளத்தை அதை நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா நானே டைரெக்டாக நின்று நான் அதை பார்த்துறேன். அது என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத நான் இன்னும் நேரடியாக நான் பார்த்து உங்களுக்கு அந்த விஷயத்தில் சால்வ் பண்ணி தரக்கூடிய கடமை கூட அப்படிங்கிறத கண்டிப்பாக நிச்சயமாக உங்களுக்கு ஞாபகப்படுத்திடுறேன். அது கண்டிப்பாக நின்று சரி செய்து உங்களுக்கு வாடிக்கையாளரை உங்களை சங்கடப்படுத்தாமல், நல்லபடியாக பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ரெகுலராக பர்ச்சேஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க, எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இதுக்கு பின்னாடி வரக்கூடிய சில வீடியோஸில் நிறைய டீட்டெயில் இருக்குது. நீங்கள் அது போக இது பார்த்துருப்பீங்க நிறைய பேர் இந்த வீடியோ, இருந்தாலும் இது வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்காது கூட, நீங்கள் அதை பாருங்கள். அதுக்கப்புறம் கண்டிப்பாக நீங்கள் வந்து நான் உங்களுக்கு இந்த நம்பரையும் நான் வந்து தர்றேன், இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு தந்துடுறேன். அந்த நம்பரை வந்து நீங்கள் சேவ் பண்ணி கஸ்டமர் கேர் அப்படிங்கிற மாதிரி ஒரு நீங்கள் வச்சுக்கோங்க. உங்களை கேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பண்ணுறேன். நீங்கள் உங்கள் கொரியர் டிலே ஆகிடுச்சி கிடைக்கல அப்படின்னு சொன்னீங்கன்னா கூட, நீங்கள் இதில் வாட்ஸ்அப் எனக்கு அந்த போட்டுருங்க, எப்போ அமௌண்ட்டு போட்டீங்க, எதனால் கிடைக்கல அப்படிங்கிறது நீங்கள் போட்டிங்கன்னா, இத்தனை நாள் ஆச்சு டிலே ஆகிடுச்சி அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் அது என்னங்கிறத நான் பார்த்துறேன். அது நேரடியாக நின்று நானே நின்று உங்களை அதை சால்வ் பண்ணி தரக்கூடிய விஷயமாக இருக்கும் கண்டிப்பாக. அது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நான் உங்களை பிஸ்னஸ் ரீதியாக உங்களுக்கு கிளியர் பண்ணி தந்துடுறேன். ஸோ அது இதன் மூலியமாக தெரிவிச்சுக்கிறேன். நீ வர பின்னாடி வந்து அதை போக வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சாப்பிடி வேடியா ஒன்றே புதிய கஸ்டமர்கள் வந்து கெட்ட இருந்தாங்க, சாப்பிடி இது இருக்குங்களா அப்படின்னு அவங்களுக்கு சில டவுட்ஸ் இருக்குது. ஸோ இதில் அவங்களுக்காக சில டீட்டெயில்ஸ் சேர்த்திருக்கேன், நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டீங்க, ரொம்ப நன்றிங்க. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள், மிக்க நன்றி. ரெகுலராக பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு எங்களுடைய ஆதரவும் கண்டிப்பாக எப்பயுமே இருக்கும். ரொம்ப நன்றின்னு சொல்லி இதன் மூலம். இப்போ பார்த்துட்டு இருக்கிறது நீங்கள் வந்து நம்மளுடைய ஷாப்புடைய ஒரு செக்ஷன், அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, லெகின்ஸுக்குன்னு சொல்லி நம்ம ஒரு ஸ்டாக் ரூம் வச்சுருக்கோம். அது பார்த்திங்கன்னா அதில் கொஞ்சம் சாம்பிள் ஸ்டாப்ஸ் வச்சுருக்கோம். லெகின்ஸ் ஃபுல்லாக ரூம் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் லெகின்ஸ் வந்து எல்லா வெரைட்டிலையும் எல்லா கிளாஸும் உங்களுக்கு வந்து பண்ணியிருக்கோம். இது ஒரு செக்ஷனாக நாங்கள் வந்து பிரித்து வச்சுருக்கோம், ஏன்னா எல்லாமே ஒட்டுக்காக வைக்க முடியாதுங்கிறதுனால நம்ம ஹோல்சேல் மட்டும்தான் பண்ணுறோம். பட்டியாலா லெகின்ஸு, அப்புறம் பார்த்திங்கன்னா சும்மா சாம்பிள், இங்கே வர்ற கஸ்டமருக்கு லோக்கல் கஸ்டமருக்கு தெரியணுங்கிறதுக்காக வெளியே ஒரு டம்மி வச்சு அதில் ஒரு ஃபேன்சி மாடல் போட்டு அப்படி நிற்க வச்சுருக்கோம். பட் ஹோல்சேல் ஒன்லி தான், வியாபாரிகளுக்கு மட்டும்தான் இந்த செலவு, சரிங்களா? அப்படியே வாங்க, மேலே ஸ்டெப்ஸ் ஏறி வந்தீங்கன்னா நம்மளுடைய இன்னொரு ஷாப்புன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த ஷாப்பில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு பார்க்கும்போது ரெண்டு ஷாப் தெரியும். அதனுடைய ஃபஸ்ட்டு ஷாப் வந்து நான் உங்களுக்குள்ளே என்ட்ரு பண்ணி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஆக்டிவிட்டி நாங்கள் வந்து எல்லா மாடல் வச்சுருக்கோம், நீங்கள் அப்படியே பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா செமி அம்பர்லா செக்ஷன். கீழே பார்த்தது வந்து நீங்கள் வந்து இந்த செக்ஷன், அதாவதுங்க லெகின், இது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டு செமி அம்பர்லா, எல்லு எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் த்ரீ எக்ஸ்எல் ஃபோர் எக்ஸ்எல் ஃபைவ் எக்ஸ்எல் ஃபோர் எக்ஸ்எல் வரைக்கும் இருக்கும்.
அதில் பார்த்திங்கன்னா அதோடைய கலர்ஸ் பார்த்திங்கன்னா 128 செமியம்பர்லாம் பார்த்திங்கன்னா இப்போ பார்த்துட்ருக்குறது அதோடைய கலர் கீழே. அப்படியே பார்த்திங்கன்னா மேலே பார்த்திங்கன்னா பிராண்டட் சைஸு கலர் ஷர்ட்டு, அதில் ஒரு 200 டிசைன் இருக்கும். ஏன்னா தனித்தனியாக ஒவ்வொன்று காங்கிட முடியுதுங்களா. இது டபுள் எக்ஸ்எல் செக்ஷன். கீழே பார்த்திங்கன்னா 138. அப்படியே பார்த்திங்கன்னா மேலே வந்து ஃபுல்லாக அடிக்கிறது இல்லைங்களா, அதில் எக்ஸ்எல் பிராண்ட் சைஸு. இதுலேயும் வந்து ஃபுல் ஸ்டாக். இதுலேயே கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 7000 பீஸ், 8000 பீஸ் இருக்கும். நீங்கள் அப்படியே வந்தீங்கன்னா அடுத்த செக்ஷன் கூப்பிட்டு போகிற பாருங்கள். அடுத்து நம்ம ஆஃபீஸுங்க. ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா இதுதான் அபுங்க நான் பேசுகிறது. அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா சைடு ஓப்பன் செக்ஷன். கம்ப்ளீட் இந்த ரூம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் சைடு ஓப்பன். ஒவ்வொரு வெரைட்டியும் இப்போ 128, 138 சைடு ஓப்பன் வந்து பிராண்டட் சைஸ் சைடு ஓப்பன். இதனுடைய கலர்ஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 300 டிசைன் இருக்கும். இந்த 300 டிசைன், 400 டிசைன் வந்து வீக்லி எங்களுக்கு ப்ரொடக்ஷன் ஆகி வந்துடும். ஒவ்வொரு செக்ஷன்லேயுமே அப்படி வந்துடும். அதோடைய ப்ரொடக்ஷன் டீட்டெயில் உங்களுக்கு நான் வந்து தரேன், சரிங்களா. அடுத்து பார்த்திங்கன்னா பாருங்கள், அப்படியே வந்தீங்கன்னா நம்ம உங்களுக்கு அடுத்த செக்ஷன் நான் காமிக்கிறேன். இது வந்து நம்மளுடைய சிசிடிவியுடைய கேமரா இது. ஏன்னா நம்ம எல்லாத்துக்கும் கேமரா வச்சுருக்குறோம், வாட்ச் பண்ணுறோம். இது நம்பருங்க, ஜிபே நம்பரு, அதோடைய யார் ப்ளேஸ் ஆர்டர் நம்பர் எல்லாமே போட்டிருப்போம். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா இன்னொரு செக்ஷன் நான் வந்து சொல்கிறேன். கொஞ்சம் நம்மளுடைய இன்னொரு செக்ஷன் இருக்குது. அப்போ அதையும் உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக காமிச்சிட்றேன். இன்னொரு ஷாப்பில் வந்து ஸ்டாக் ரூம் வச்சுருப்போம். அதையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆக்சுவலி மென்ஸ் வேர் வச்சுருந்தோம் ஃபஸ்ட்டு, இப்போ லேடிஸ் ஃபுல்லாக இறக்கியிருக்கிறோம். லேடிஸ் ஐட்டத்துக்கு மட்டும் நாங்கள் வந்து இப்போ வந்து முக்கியத்துவம் கொடுத்து பண்ணுறோம். இப்போ பார்த்திங்கன்னா இதெல்லாமே ஃபுல் அம்பர்லாம். இது வந்து செக்ஷன் வந்து ஃப்ராக் மாடல் ஃபுல் அம்பர்லாம். அதோடைய கலர்ஸு, அது போக சிஃபான் மெட்டீரியலுடைய கலர்ஸு எல்லாமே வந்து இந்த ரூமில் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டாக் வச்சுருக்குறோம். இதுலேயும் பார்த்திங்கன்னா ஷால் மெட்டீரியல் இருக்குது. இப்போ பார்த்துட்ருக்கிறது நீங்கள் வந்து ஃபுல் அம்பர்லாவுடைய கலர் ஷர்ட்டு. அதில் கலர் ஷர்ட்டில் பார்த்திங்கன்னா நிறைய கலர்ஸ் இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 100 கலர்ஸ் இருக்கும். நாங்கள் வந்து அப்டேட்டில் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் எல்லா கலர்ஸும் உங்களுக்கு அனுப்புவோம். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாமே கலந்து கூட எடுத்துக்கலாம். இப்போ வந்து மினிமம் 100 பீஸு, 10 பீஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம். சாரி, 10 பீஸ் சொல்லியிருக்கோம். இதில் ஷால் பார்த்திங்கன்னா காட்டன் ஷால். இந்த காட்டன் ஷாலில் நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ மினிமம் 5 பீஸு பேக் இருக்கும். அதுலேயும் நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாம். எல்லா கலரும் வந்து மினிமம் 5 பீஸஸ் எடுக்கலாம். எல்லாமே சாம்பிள் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாங்கும்போது தான் உங்களுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் சாம்பிள் 10 பீஸ் கொடுக்குறோம். சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு ப்ராஃபிட் நீங்கள் வந்து வீட்டிலேருந்து ப்ராஃபிட் பண்ண முடியுங்கிற 100% பண்ணிகிட்ருக்காங்க. அதோடைய டீட்டெயில் நான் உங்களுக்கு ஃபோட்டோஸ் இருக்குது, நான் அதை கூட நான் உங்களுக்கு தர்றேன். இது எக்ஸ்எல், டபுள் எக்ஸ்எல், ஃபுல் அம்பர்லா, ஃப்ராக் மாடல். இது ஒன்லி மாடல் சைட்டு செக்ஷன் இது. நான் எப்படி பார்சல் உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணுறேன், கொரியர் சென்ட் பண்ணுறேன், எவ்வளோ சேஃப்டியாக பண்ணுறேன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நீங்கள் போட எங்கேருந்தோ போடக்கூடிய பணத்தை உங்களோட பாதுகாப்பாக உங்களுக்கு அந்த பொருள் சேரணும்னு ரொம்ப நம்பிக்கையாக நாங்கள் செய்கிறோம். Again you got a wrong one or Oh, green. Okay.
நீங்க ஒரு ரீசெல்லரா? நீங்க வீட்டில இருந்தே சின்னதா வியாபாரம் பாக்குறீங்களா? வீட்டில இருந்தே மாதம் ஒரு 30,000 ரூபாய் அல்லது 50,000 ரூபாய் சம்பாதிக்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்களா? டாப்ஸ் கலெக்ஷன் ஹோல்சேல் பிரைஸ்ல, அதாவது தயாரிப்பாளர்கிட்ட இருந்து நேரடியா வாங்கி சின்ன முதலீட்டுல வியாபாரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்க தேடிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கான ஒரு அழகிய வீடியோ தான் இது. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு வியாபார வாய்ப்பு இந்த வீடியோல இருக்கு. நாம இப்போ கோயம்புத்தூர்ல இருக்கோம். கோயம்புத்தூர்ல அசிலா ஃபேஷன் அப்படிங்கிற ஒரு பெரிய கம்பெனிக்கு வந்திருக்கோம். இவங்க வந்து பெண்களுக்கான குர்தா, அதாவது டாப்ஸ் கலெக்ஷன் அண்ட் வந்து லெகின்ஸ், பட்டியாலா ஃபேண்ட், இது எல்லாமே வந்து சொந்தமாக தயாரித்து சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இது எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா, மினிமமாக குறைஞ்சபட்சம் இவ்வளோ தான் எடுக்கணும் அப்படிங்கிற அந்த ரூல்ஸ்லாம் இல்லாமல், ஒரு ரீசெல்லர் நீங்கள் வீட்டில் இருந்து குறைஞ்சபட்சமாக வந்து ஒரு 10 பீஸ் எடுத்து வியாபாரம் பண்ணலாம், அந்த மாதிரி ஒரு சலுகையில் செம்மையாக பண்ணிட்டு இருக்காங்க. இதை கேள்விப்பட்டவொடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக போயிடுச்சு. என்ன அப்படின்னா, நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நிறையா பேர் ரீசெல்லராக இருக்கீங்க. ஸோ ரீசெல்லர் பிஸ்னஸ் வந்து அதுவும் வந்து ஒரு தயாரிப்பு விலையில் வாங்கி குவாலிட்டியான ஐட்டம் உங்களுடைய கஸ்டமர்கிட்ட நீங்கள் வித்தீங்கன்னா திரும்ப உங்களுக்கு ஆர்டர் பண்ணணும், அந்த மாதிரி குவாலிட்டியாக ஒரு ஐட்டம் எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நிறையா தேடிட்டு இருப்பீங்க. ஸோ அதற்காகவே இந்த வீடியோ வந்து நம்ம எடுக்கிறோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒருவேளை வந்து நீங்கள் வியாபாரம் பண்ணலை, ஆனால் அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, தயவுசெய்து இந்த வீடியோவை உங்களுடைய குரூப்பில், உங்கள் ஃபேமிலி குரூப்போ அல்லது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் குரூப்போ, உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் இதை ஷேர் பண்ணி விடுங்க. வாட்ஸ்அப், டெலிகிராம், எதுவாக இருந்தாலும் சரி, இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த வியாபாரம் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னா, இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக சின்னதாக ரீசெல்லர் பண்ணுற எல்லா ரீசெல்லருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து தவறாமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்க்குற இந்த அசிலா ஃபேஷன் கடை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கோயம்புத்தூரில் இருக்குங்க. கோயம்புத்தூரில் உக்கடம் பஸ் ஸ்டாண்டில் இருந்து நேராக நீங்கள் வந்து பொள்ளாச்சிபுரம் ரோட்டில் கரும்பு கடை அப்படிங்கிற ஒரு பஸ் ஸ்டாப் இருக்கும். அந்த கரும்பு கடை பஸ் ஸ்டாப்பில், அந்த பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்துலேயே சிக்னல்லையே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங் இருக்கு இல்லையா, இங்கே வந்து கிங்ஸ் பேக்கரின்னு இருக்குது. இந்த கிங்ஸ் பேக்கரி இந்த பில்டிங்கில் மாடியில் தான் இந்த கடை வந்து அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம அந்த காம்ப்ளெக்ஸ்க்குள்ளே வந்தாச்சு. காம்ப்ளெக்ஸ்லேருந்து உள்ள மேலே கடைக்கு போவாங்க. ஸோ இங்கே வரும்போது இங்கே கீழே பார்த்தீங்க அப்படின்னா, கீழே வந்து இவங்களுக்கு லெகின்ஸுக்கு, பட்டியாலா லெகின்ஸ்க்குன்னு சொல்லி தனியாக ஒரு ஷோரூம் வச்சுருக்காங்க. ஸோ இது லாக்கில் இருக்கு, நம்ம கீழே வரோடு இந்த ஓப்பன் பண்ணி காப்போம், அப்படியே மேலே போகலாம் வாங்க. ஸோ உள்ளே வாங்க. உள்ளே வந்த பின்னாடி பாருங்கள், இது ஃபுல்லாமே அசிலா ஃபேஷன் தான் சரிங்களா. இந்த சைடு டாப்ஸ் கலெக்ஷன், இந்த சைடு டாப்ஸ் கலெக்ஷன், அந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு மென்ஸுக்கு உண்டாங்க ஷர்ட் வச்சுருக்காங்க, அதையும் நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு இதுக்குள்ளே போய் பார்த்துக்கலாம் வாங்க. இதுக்குள்ளே பாருங்கள், இதில் வந்து ஒவ்வொரு கேட்டகரியாக பிரித்து வச்சுருக்காங்க. இது ஒரு கேட்டகரி, ஒவ்வொரு ரூம்லேயும் வந்து ஒவ்வொரு ப்ரைஸ் ரேஞ்சில் உங்களுக்கு பிரித்து வச்சுருக்காங்க. இது ஒரு கேட்டகரி, இன்னொரு கேட்டகரி இருக்குது, அதையும் நான் காமிக்கிறேன். இது ஒரு பிரான்ச்சே பாருங்கள், இது வந்து இங்கே வந்து ஒரு கேட்டகரி வச்சுருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் ஆரம்ப விலையிலேருந்து உங்களுக்கு இருக்குது. இங்கே பாருங்கள், ஏகப்பட்ட ஸ்டாக் வச்சுருக்காங்க. ஸோ இந்த ரூமில் இருக்குது. ஸோ சார் வந்து இவர் தான் ஓனர். சார் உங்கள் பேர்? சார் என் பேர் அபுதாகிருங்க, அபுன்னு சொல்லுவாங்க. சரி, எத்தனை வருஷமாக இந்த பிஸ்னஸ் பண்ணுறீங்க? சார் இந்த பிஸ்னஸ் வந்து நான் ஒரு 15 வருஷமாக வந்து ஷர்ட் மேனுஃபேக்சர் பண்ணிட்டுருக்குறோம். இந்த 2 இயர்ஸாக குர்த்தீஸில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி அதில் வந்து நல்லா பண்ணிகிட்ருக்குறோம். நிறைய ஆல்ரெடி நிறைய கஸ்டமர் தமிழ்நாடு ஃபுல்லாக அனுப்பிட்டுருக்குறேன். நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது. இந்த மற்ற டீட்டெயில்ஸ் ஏதாவது வேணா நம்ம சொல்லி. நம்ம ஏற்கனவே வந்து சட்டைக்கு வந்து நம்ம ஃபேக்ட்ரியில் வந்து நம்ம வீடியோ எடுத்து போட்டிருந்தோம். அதுக்கு வந்து நம்ம எம்ஜிடிவிலேருந்து நிறையா ரெஸ்பான்ஸ் வந்தது, நிறையா மக்கள் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த டாப்ஸ் கலெக்ஷன் வந்து இப்போ நான் கேள்விப்பட்டது என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு கஸ்டமருக்கு வந்து ரீசேலருக்கு வந்து 10 பீஸ் கூட எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் பண்ணுறதா கேள்விப்பட்டோம். அது எப்படி நீங்கள் தயாரித்து வெறும் 10 பீஸ் நான் கொடுக்குறேன்னு சொல்கிறீங்களா, அது எப்படி உங்களால் முடியுது? அதாவது இந்த 10 பீஸ் ஏன் கொடுக்குறேன்னா, வீட்டிலேருந்தே சின்ன சின்ன வியாபாரம் பண்ணக்கூடிய ரீசெல்லருக்கு வந்து பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியலை. அவங்களுக்கு வந்து 10,000-20,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாத காரணத்தினால அவங்களும் வியாபாரி தான். அவங்களுக்கும் வியாபாரத்துக்கு நம்ம வீட்டிலேருந்தே அவங்க வந்து சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து இந்த விஷயத்தை அவங்களுக்கும் கொடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். இன்னொன்று, தரமும் கேரண்டியாக கொடுக்குறோம். கலர் போனால் எல்லா விஷயங்களுக்குமே நாங்கள் வந்து ஆல்ரெடி நிறைய விஷயங்கள் சொல்கிறோம், இன்னும் டீட்டெயில் சொல்கிறேன் நான் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம விஷயத்துக்கு போய் அதை சாம்பிள்ஸ் உங்களுக்கு எல்லாமே காமிச்சிட்டு நிறைய டீட்டெயில் இருக்குது, அதெல்லாமே உங்களுக்கு சொல்லி தந்துடுறேன். ஸோ இப்போ வந்து நிறைய கலெக்ஷன் இந்த வீடியோவில் வந்து நமக்கு சார் வந்து காமிக்க போகிறாரு. உள்ளே போயிட்டு ஏகப்பட்ட கலெக்ஷன் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். வாங்க, நம்ம போய் கலெக்ஷன் பார்க்கலாம். பார்க்கலாமா சார்? கண்டிப்பாக பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து நம்ம சாருடைய ஃபேக்ட்ரிக்கு வந்தாச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த செக்ஷனில் டாப்ஸ் மட்டுமே நிறைய கலெக்ஷன் வச்சுருக்காங்க. சார் டாப்ஸ் கலெக்ஷன் பார்க்கலாமா? கண்டிப்பாக பார்க்கலாம். அப்புறம் என்னென்னு கேட்டால், என்ன ப்ரைஸில் நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுறது உங்களுக்கு எல்லா வெரைட்டிலையும் சாம்பிள்ஸ் காமிச்சு அதோடைய கலர்ஸும் காமிச்சிடுறேன் சரிங்களா? நல்லது நல்லது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடையுமே 128க்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்எல் சைஸ் அம்பர்லா, செமி அம்பர்லான்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா செமி அம்பர்லாவாக இருக்கும்.
எக்ஸ்எல் சைஸ்ல ஸ்டார்ட் பண்றோம். சரி, இனி வந்து பாத்தீங்கன்னா இன்னும் வந்து கொஞ்சம் பெருசு பண்ணிடுவோம். அது சரி, கொஞ்சம் மீடியம் சைஸ்ல இருக்கும். சரி, ஆனா பாத்தீங்கன்னா பெருசு பண்ணிடுவோம். சரி, இது பாத்தீங்கன்னா 128 ரூபீஸ் வருது. 128 ரூபாய் 128 ரூபா வருது. சரி, இதுல வந்து கலர்ஸ் வந்து பாக்குறீங்கன்னா நான் ரெண்டு சாம்பிள் காமிக்கிறேன். சரி, இது ஒண்ணுங்க. சரி, அப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொரு கலர் காமிக்கிறேன். ஜஸ்ட் ஒரு கலரு இதுக்கு வேண்டி காமிக்கிறேன் பாருங்க. அம்பர்லாவுடைய இது தெரியணும், டிசைன் தெரியணுங்கிறதுக்காக பாருங்க, பாருங்க இருங்க. அப்புறம் ஹைட் காமிக்கிறேன் பார்த்தீங்கன்னா இப்படி. சரிங்களா? சரி, இப்போ இதில் வந்து கலர்ஸ் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துடலாமா? இதில் கலர்ஸ் ஃபுல்லாக பார்த்துடலாம். ரைட்டு. இதோட ரேட்டு வந்து 128. இதில் பார்த்தீங்கன்னா கலர் கேரண்டி கொடுக்குறோம். டேமேஜ் இருந்தால் ரிட்டர்ன் பண்ணிடலாம். சரி, இதையும் கேரண்டி கொடுத்து வியாபாரிகளுக்கு மட்டுமே நாங்கள் வந்து முக்கியத்துவம் பண்ணி பண்ணுறோம். இது மினிமம் நான் என்ன சொல்ல வர்றேன்னா, 10 பீஸ் ரீசெல்லர் எடுத்து பண்ணக்கூடியவங்களுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ பண்ணியிருக்கிறோம். சரி, ரைட். இப்போ எனக்கு ஒரு டவுட்டு, இப்போ வந்து 128 ரூபா சொல்கிறீங்க. இப்போ நம்ம எம்ஜிடிவிலேருந்து நிறைய வந்து ஹோல்சேலர் தயாரிப்பாளர்லாம் வீடியோ எடுத்து போட்டுருக்கோம். அவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா 80 ரூபாய்க்குமே டாப்ஸ் எல்லாம் காமிக்கிறாங்க. சரிங்க, நீங்கள் 80 ரூபா சரக்கு 80 ரூபா ஐட்டம் வேலை வந்து ஏன் உங்களால் கொடுக்க முடியல, என்ன காரணம்? இல்லை, அந்த குவாலிட்டி வேற, இந்த குவாலிட்டி வேற. இதில் வந்து இவ்வளோ கேரண்டியாக நான் சொல்கிறேன்னா பொருள் நல்லா இருக்குன்னு சொல்கிறதுனால தான் 3/4 ஹேண்டு வச்சிருக்கிறேன். சரி, அதில் பார்த்தீங்கன்னா ரயான் மெட்டீரியல் கொடுத்துருக்குறேன். இதில் வந்து ஃபர்ஸ்ட் நாங்கள் பண்ணிட்டு இருந்த ரேட்டே வேற. இப்போ வந்து பல்க் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுனால எங்கிட்ட ஆல்ரெடி 2000 கஸ்டமர் எடுத்துட்டு பர்ச்சேசிங்கில் இருக்கிறாங்க. ப்ரொடக்ஷன் அதிகமானால ஃபேப்ரிக் ரீதியாக நாங்கள் 10 ரூபா 15 ரூபா கம்மி பண்ணனால ஒவ்வொரு மெட்டீரியலுமே கம்மி பண்ணி நாங்கள் இப்போ வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ 128லேருந்து நல்ல தரமான பொருள் நாங்கள் வந்து குர்த்திஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறோம். இப்போ தரம் கேரண்டி கொடுக்குறீங்க. கேரண்டி கொடுக்குறீங்க, எப்படிப்பட்ட கேரண்டி கொடுக்குறீங்க? கலர் போயிடுச்சுன்னா ரிட்டர்ன் கொடுத்து அவங்க வேறு வாங்கிக்கலாம். ஓ, கண்டிப்பா. உங்களுக்கு வந்து கலர் பேட் ஆயிடுச்சுனா மாத்திக்கலாம். கண்டிப்பா, வாஷிங்ல கலர் போயிருச்சுன்னா அவங்க திருப்பி கொடுத்துடலாம். சரி சரி, டேமேஜ் எது இருந்தாலும் மாத்திக்கலாம். எது இருந்தாலும் நாங்க வாபஸ் திருப்பி வாங்கிக்குவோம். ஓ, சோ கண்டிப்பா கேரண்டி. உங்களுக்கு வந்து அந்த கேரண்டி கொடுக்கறனால தான் இவங்க கிட்ட வந்து விலை வந்து பாத்தீங்கன்னா 128 ரூபாயில இருந்து ஆரம்பமாகுது. லோக்கல் ஐட்டம் 50 ரூபாய்க்கு கூட பண்ணலாம். அது நம்மளாலையும் பண்ண முடியும். நம்ம அந்த வேலைக்கு நம்ம கேரண்டியான பொருள் மட்டும்தான் பண்ணி பழக்கம். அதுலதான் இத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கிறோம். நிறைய ஷோரூம் எடுத்துட்டு இருக்காங்க ஆல்ரெடி. நிறைய காசு தமிழ்நாடு ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. ஆல்ரெடி அடுத்த கலெக்ஷன் பார்க்கலாம். ஓகே, இது வந்து 128 ரூபாயோட சைடு ஓப்பனுங்க. ஓ, இதுவும் 128 ரூபா 28 ரூபாவில் சைடு ஓப்பன் பார்த்தீங்கன்னா அது வந்து செமி அம்பர்லா. இது பார்த்தீங்கன்னா சைடு ஓப்பன் பார்த்தீங்கன்னா சைடு ஓப்பனு. இது வந்து ரயான் மெட்டீரியல் தான். சைடு ஓப்பன் இருக்கும், நல்ல ஃபினிஷிங் இருக்கும். ஓகே, இதுவும் வந்து 128லேருந்து எக்ஸ்எல் கொடுக்குறோம். சரிங்களா? இதில் சைஸ் வந்து எப்படி உங்களுக்கு ஒரு சைஸ்? இதே கலர்ஸும் உங்களுக்கு காட்டுறேன். சரி, இதில் வந்து அடுத்த சைஸும் காமிக்கிறேன் இருங்க. அது ஜஸ்ட் ஒரு 2 கலர் மட்டும் காமிக்கிறேன், அப்புறம் மீதி கலர் டேபிளில் காமிக்கிறேன். ஓகே, இதுவும் பார்த்தீங்கன்னா சைடு ஓப்பன் தான். எக்ஸ்எல்க்கு சைஸ் பார்த்தீங்கன்னா நல்ல லென்த் இருக்கும், நல்ல மெட்டீரியல் இருக்கும் பார்த்தீங்கன்னா. இதுவும் கேரண்டியாக கொடுக்குறோம். இது சைடு ஓப்பன் தான், ரெகுலர் யூஸ்க்கு ஒரு போடக்கூடிய ஐட்டம் தான் இது எல்லாமே. ஆனால் வந்து இப்போ இதில் உள்ள கலர்ஸ்லாம் வந்து இப்போ பார்க்கலாமா? ஆ, பார்த்துடலாமே. சரி, கண்டிப்பாக அது இதில் கலர்ஸ் கம்ப்ளீட் காட்டிடுறேன். ஓகே, இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன மெட்டீரியல் இது சொன்னீங்க? ரயான் மெட்டீரியல். ரயான் மெட்டீரியல். ஓகே, ஆனால் மெட்டீரியல் பொறுத்த வரைக்கும் நல்ல குவாலிட்டியாக இருக்குது. உங்களுக்கு வந்து இப்போ இந்த சைஸ் எந்த சைஸ் எடுத்தாலும் ஒரே விலையா? இப்படி இல்லைங்க, இப்போ எக்ஸ்எல் வந்து 128. சரி, அடுத்து XXL ரெண்டு சாம்பிளுக்கு வந்து 138 ரூபா வரும். சைஸுக்கு மாறுது, 10 ரூபா 10 ரூபா டிஃப்ரெண்ட் வரும். அதையும் நான் காமிச்சிடறேன். சரி, பார்த்தீங்கன்னா அடுத்து XXL. இது பார்த்தீங்கன்னா நல்ல உடம்பு இருக்கிறதுக்கும் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு. நல்ல அம்பர்லா கொடுத்துருப்போம். XXL நல்ல அம்பர்லா கொடுத்து இது பண்ணியிருப்போம். பார்த்தீங்கன்னா நல்ல ஹைட்டில் தூங்கு பாய் பாருங்க, நல்லா இது நல்ல கோல் இருக்கும். இது 138 ரூபா 138 ரூபா நல்ல தரமான குவாலிட்டி தான் கொடுத்துட்ருக்குறோம். இதுவும் எல்லாமே கேரண்டி தான் நம்மள்ட்ட வாங்கக்கூடிய அத்தனை பொருளுமே. சரி, இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 கலர் காமிக்கிற சாம்பிள் விரித்து மற்ற கலர்ஸ் எல்லாமே டேபிளில் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. சூப்பர். ஆனால் டிசைன்லாம் உங்கள்கிட்ட நல்லா இருக்கு ஜி. நல்லா இருக்குங்க, நிறைய டிசைன் நாங்கள் மேனுஃபேக்சர் அதிகம் பண்ணனால தான் இப்போ ரேட்டை கம்மி பண்ணியிருக்கோம். அவங்களுக்கும் சலுகையாக இருக்கணும், கஸ்டமருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட எடுக்கக்கூடியது மினிமமாக ஏன் 10 பீஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோன்னா 2000 கஸ்டமர் இருக்கிறாங்க ஆல்ரெடி. அந்த 2000 கஸ்டமருமே 10 பீஸ் எடுத்தாலே எங்களால் கொடுக்க முடியாது. அந்த அளவுக்கு 2000 பேருமே எடுத்தாலும் கொடுக்க முடியாது. அதனால உங்களுக்கு கலர்ஸ் நிறைய மேனுஃபேக்சர் அதிகம் பண்ணி 10 ரூபா மீட்டருக்கு கம்மி பண்ணி வாங்கியிருக்கோம். இதில் எத்தனை கலர் இருக்கு? இதில் 200 கலர் இருக்கும். ஒவ்வொரு
எக்ஸ்எல் சைஸ் எடுத்தீங்கன்னா அதுல ஒரு 200 கலர் இருக்கும், டபுள் எக்ஸ்எல் எடுத்தீங்கன்னா 200 கலர் இருக்கும், சைட் ஓப்பன்ல 200 கலர் இருக்கும், செமி அம்பர்லால இப்படி 200 கலர் நிறைய டிசைன் இருக்கு. அதுல எல்லாமே உங்களுக்கு இந்த டேபிள்ல காமிக்க முடியாது, முடிஞ்ச அளவுக்கு காமிக்கிறேன் நான் உங்களுக்கு. அதாவது வந்து ஒவ்வொரு விலைக்குமே வந்து வித்தியாசமா கலர் நிறைய டிஃபரெண்ட் இருக்கு. கண்டிப்பா ஒவ்வொரு ரேட்டுக்குமே. ஆமா, சைஸ் வித்தியாசப்படும் போது உங்களுக்கு சைஸ் பார்த்தும் போது துணி எக்ஸ்ட்ரா ஆகுது. அந்த எக்ஸ்ட்ரா துணி ஆகிற சார்ஜஸ் மட்டும் தான் அந்த 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா பண்றோம். மற்றபடி பாருங்க அடுத்த சைஸ் காமிச்சிடறேன். இப்ப பாத்தீங்கன்னா 138 ரூபாய்க்கு சைட் ஓப்பன் டபுள் எக்ஸ்எல் சைஸிங். அது இதுலயும் 200 டிசைன், 150 டிசைன், 200 டிசைன் எப்பயுமே இருக்கும். பாருங்க லென்த் பாருங்க, சைட் ஓப்பன் இருக்கும், 3/4 ஹேண்ட் இருக்கும். கண்டிப்பா எதுவுமே ஹேண்ட் இல்லாம இருக்காது, சரிங்களா? இது சைடு ஓப்பன் டபுள் எக்ஸ்எல் சைஸ். இன்னொரு கலர் இருக்கு, அதே சாம்பிள்ல காமிச்சிடலாம். இப்ப வந்து பொதுவா வந்து உங்களுடைய எல்லாமே வந்து 3/4 தானா? 3/4 தாண்டி எதுவுமே ஸ்லீவ்லெஸ் மேக்ஸிமம் வராது, 99% வராது. ஏதாவது புதிய மாடல் நம்ம பண்ணா அது ஏதாவது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்த கலர் இன்னொரு கலர் காமிச்சிடறேன். மீதி கலர் எல்லாமே கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு டேபிள்ல எவ்வளவு கலர்ஸ் வச்சு காமிக்க முடியுமோ அவ்வளவு கலர்ஸ் இதோட கலெக்ஷன் நான் காமிக்கிறேன். பாருங்க இது சைடு ஓப்பன் டபுள் எக்ஸ்எல், சரிங்களா? பாருங்க லென்த் பாருங்க, 3/4 ஹேண்ட் இருக்கு, எல்லாமே இருக்கு. பாத்துக்கங்க நல்ல லென்த் வரும் உங்களுக்கு. இதுவும் வந்து கலர் கேரண்டி, எல்லாமே கலர் கேரண்டி தான். இந்த நெக் மாடல் வந்து எப்படி மாறி மாறி வருமா? இல்ல, இந்த இந்த பேட்டர்னுக்கு ரவுண்ட் நெக் தான். இனி வேற பேட்டர்ன் நிறைய இருக்கு, நான் அதை அப்படியே லைனா காமிச்சிடறேன். சோ இதுல உள்ள கலர்ஸ் எல்லாம் வந்து இப்படி வச்சிருக்கீங்க, இன்னும் எத்தனை கலர்ஸ் இருக்கு உங்ககிட்ட? இன்னும் அதுதான் சொல்றேன், இந்த டேபிள்ல வைக்கிற அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு கலர் காமிச்சிருக்கேன், நான் காமிக்கிறேன். அடுத்தது பாத்தீங்கன்னா அதுல அது போக நிறைய இருக்கு கலர்ஸ். எல்லா கலரும் எடுத்து டேபிள்ல வச்சு உங்களுக்கு வீடியோல 2 மணி நேரம் காட்ட முடியும். வந்து ஒரு ரீசெல்லர் பண்றாங்க, அந்த ரீசெல்லருக்கு வந்து இப்போ போட்டோ கலெக்ஷன் கேட்டாங்கன்னா செட் வாரிசா நீங்க ஒரு டிசைனுக்கு உண்டான எல்லா கலரும் அனுப்பிச்சுருவீங்களா? எல்லா கலரும் அவங்க வாட்ஸ்அப் கீழே இருக்கிற நீங்க போட்டிருக்கீங்க நம்பரு, அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் அவங்க பண்ணா போதும், அவங்களுக்கு ஆல் கலர்ஸ் நாங்க போட்டோஸ் அனுப்பிடுவோம். அவங்க அது சூஸ் பண்ணி எதாவது என்ன வேணும், மினிமம் 10 பீசஸ் ரீசெல்லர் இருக்கிறது 200 பீஸ் 300 பீஸ் எடுக்கிறவங்க எல்லாம் இருக்கிறாங்க. அப்ப எல்லாத்துக்குமே வந்து நாங்க இந்த விஷயத்தை வந்து கொடை சேர்த்தணுங்கிறதுனாலதான் மினிமம் 10 பீஸ். ஏன்னா நிறைய கஸ்டமர் ஆல்ரெடி இருக்கிறவங்க, கஸ்டமர் நிறைய கஸ்டமர் இருக்காங்க, என்கிட்ட வாட்ஸ்அப் பண்ணிட்டு இருக்காங்க, சார் 10 பீஸ் கொடுங்க, நான் வீட்டில் வச்சு சின்னதாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பண்ணிட்டு இருக்கிறேன், எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லும் போது எங்களுக்கு நாங்கள் தவிர்த்துட்டு இருந்தோம், பண்ண முடியல. ஸோ இப்போ அவங்களுக்கும் பண்ணிடலாம், பண்ண அவங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லா, அவங்களும் வியாபாரி தான், சின்ன வியாபாரி, அவங்க வந்து சின்னதாக வச்சு 3000-5000 வச்சு வீட்டில் வச்சு பண்ணக்கூடியவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காக நாங்கள் ஃபர்ஸ்ட் 20 பீஸ் மினிமம் வச்சிருந்தோம். இப்போ அது இல்லை, இப்போ மினிமம் 10 பீஸ் அவங்களுக்கு எடுத்தாலே அவங்களுக்கு அது ஹோல்சேல் ப்ரைஸில் கொடுப்போம். வியாபாரிக்கும் ரீட்டெயில் வாங்குறவங்களுக்கும் எங்களுக்கு வித்தியாசம் தெரியும். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா 3XL. இந்த 3XL பார்த்தீங்கன்னா பாருங்க அம்பர்லா, அதே போல் செமி அம்பர்லாங்க இது. இதில் பார்த்தீங்கன்னா அப்புறம் பார்த்தீங்கன்னா அம்பர்லா பார்த்தீங்கன்னா தெரியும், இது 3XL செமி அம்பர்லா. இதோடைய மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து வாட்ஸ்அப் மூலியமாக நாங்கள் அனுப்பிச்சு கொடுத்துருவோம். சரி, இந்த மெஷர்மெண்ட் எல்லாமே ஒவ்வொன்றுக்கும் நாங்கள் வந்து இப்போ யூடியூப்பில் பண்ண முடியாது. சரி சரி, ஒவ்வொரு மெஷர்மெண்ட்டையும் காமிச்சு எல்லாமே வந்து மெஷர்மெண்ட் எடுத்து அந்த மெஷர்மெண்ட்டை கொடுத்துட்டு தான் அந்த வாட்ஸ்அப்பில் அவங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் எல்லா ஃபோட்டோ 400 ஃபோட்டோ 300 டிசைன்னா 300 ஃபோட்டோ அனுப்புவோம். 400 டிசைன் ஆகுது இந்த வீக்கு அப்படின்னு சொன்னால் 400 டிசைன் ஃபோட்டோ அனுப்பிடுவோம். இது வந்து 3XL. 3XL ஜஸ்ட் ஒரு 2 கலர் மட்டும்தான் காமிக்கிறேன். ஓகே, இது என்ன ரேட் சொன்னீங்க? இது வந்து பார்த்தீங்கன்னா 148, 10 ரூபா ஜாஸ்தி ஆகும். 10 ரூபா தான் வித்தியாசம். ஒவ்வொரு சைஸுக்கும் 10 ரூபா கூடுது. 10 ரூபா கூடுது, அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி சைஸும் மாறுதுங்க. சரி சரி, பார்த்தீங்கன்னா பயங்கர சைஸ் மாறும், பார்த்தீங்கன்னா தெரியும். கண்டிப்பா ஒவ்வொரு சைஸ்லயுமே 200-300 கலர் இருக்குது. அப்புறம் பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு பேட்டர்ன்ல எடுத்தீங்கன்னா ஒரு 700-800 கலர் கிடைச்சிடும்.
இப்போ ரீசெல்லர் வந்து இப்போ கலர் மிக்ஸ் பண்ணி சைஸ் மிக்ஸ் பண்ணி எப்படி எடுத்தாலும் 10 எடுத்தா போதுமா? எடுத்துக்கலாம், எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம், எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம். வியாபாரிகளுக்கு 10 பீஸ் மினிமம் சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ரைட்டு, ரைட், சரிங்களா? அது வியாபாரிகளுக்குங்கிறதுக்கு எங்களுக்கு தெரியும். ஒரு வியாபாரத்துக்கு கேட்குறாங்க, ஒன் யூஸ் கேட்குறாங்க, தெரியும் அவங்க. அப்போ அதுக்கு நாங்கள் அதுக்கு உண்டான ஆன்சர் நாங்கள் பண்ணிடுவோம். வாட்ஸ்அப் பண்ணுங்க, கண்டிப்பாக உங்களுடைய உங்களுக்கு எல்லா ஃபோட்டோஸும் எல்லா டீட்டெயிலும் அனுப்பி தர்றேன். கண்டிப்பாக எல்லா டீசைனும் அனுப்பிடுவோம். கண்டிப்பாக ஒரு சின்ன வியாபாரி வீட்டில் இருந்து நீங்கள் பண்ணுறீங்க, ஒரு 10 பீஸ் ஆர்டர் உங்களுக்கு கிடச்சிருச்சுன்னா நீங்கள் தாராளமாக ஆர்டர் கொடுத்து வாங்கி பிஸ்னஸ் பண்ணலாம். இப்போ ஜி, இப்போ உங்ககிட்ட வந்து 120, 138, 148 சொல்கிறீங்க. இப்போ உதாரணத்துக்கு ரீட்டெயில் அதை எவ்வளோ விற்கலாம்? மினிமம் 220 மேலே விற்கலாம். விற்கலாம் மினிமம் அவங்களும் ஒரு 70-80 ரூபீஸ், 100 ரூபீஸ் வரைக்கும் ப்ராஃபிட் வச்சு விற்கலாம். விற்கலாம், அதாவது 80% லாபம் விற்கலாம். கண்டிப்பாக விற்கலாம், ஏன்னா இது வந்து நான் ரீட்டெயில் கொடுக்கறது இல்லை. அந்த நானே சப்போஸ் யாராவது ஓன் யூஸ்க்கு வந்து கேட்டால் கூட நானே 250-230 அந்த மாதிரி தான் கொடுக்குவேன். ரைட், ரைட். அப்போ ஸோ இந்த வியாபாரம் வியாபாரிகளுக்காக மட்டும்தான். சரி, சரி. நம்ம அந்த அதைத்தான் நம்ம ஐடியா. மினிமம் 10 பீஸ் ஏன் கொடுக்குறோன்னு கேட்டால் அது வியாபாரம் அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கட்டும். ஓகே, 10 பீஸ் கொடுத்தாலும் அவங்களுக்கு அதை வச்சு வியாபாரம் பண்ணணுங்கிறது தான் நோக்கம். ஓகே, அடுத்து இதே அடுத்த கலெக்ஷன்னா இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து பிராண்டட் சைஸ் போட்டிருக்கோம். சரி, பிராண்டட் சைஸ்னா செமி அம்பர்லாலேயே பார்த்தீங்கன்னா லென்த்துங்க, கொஞ்சம் சைஸ், கொஞ்சம் பேட்டர்ன். இது வந்து எல் சைஸு. சரி, இது வந்து 145. சரி, செமி அம்பர்லாலேயே இதில் என்ன வித்தியாசம் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம், 128 இதுக்கு என்ன வித்தியாசம்னா சைஸு வந்து பார்த்தீங்கன்னா பிராண்டட் சைஸு, அதை விட ஒரு 1 இன்ச் எச்சாம் எல்லாமே வச்சா இருக்கும். லென்த்து எல்லாமே வச்சா இருக்கும். அதனால எல்லு, எக்ஸ்எல், டபுள் எக்ஸ் அதே போல் 10-10 ரூபா வித்தியாசங்கள். இது என்ன ரேட்டு ஸ்டார்டிங்? இது வந்து 145. எல்லு, எக்ஸ்எல், 145. இது பார்த்தீங்கன்னா 145 பிராண்டட் சைஸ்னு ஏன் சொல்கிறேன்னா அதுக்குண்டான செமி அம்பர்லா தான் மெட்டீரியலுடைய இது, அதே ரயான் மெட்டீரியல் தான். பிராண்டட் சைஸ்க்கு ஈக்குவலாக நாங்கள் இந்த சைஸை போட்டிருக்கோம். என்னென்னா அந்த சைஸ் வந்து மீடியமாக எல்லாருமே பஜாரில் கிடைக்கக்கூடிய சைஸு. இது வந்து எக்ஸ்ட்ரா ஏன் 145 நான் சொல்கிறேன்னா இது அதுக்குண்டான சைஸஸ் எல்லாமே மாறி இருக்கும். பார்த்தீங்கன்னா ஹேண்ட் லென்த் மாறி இருக்கும், எல்லாமே மாறி இருக்கும், லென்த் எல்லாமே எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்போம். அது வந்து மார்க்கெட் சைஸு, இது வந்து பிராண்டட் சைஸு. ஓகே, சரிங்களா? இதோட கலர்ஸ் மட்டும் இது வந்து 145 எல்இ எக்ஸ்எல், டபுள் எக்ஸ்எல் 155, 3XL வந்து 165. இதான் பாருங்கள், ஜஸ்ட்டு டேபிளில் ஃபுல்லாக வைக்கிற அளவுக்கு கலர் காமிச்சிட்றேன். இப்போ சாம்பிள் கலர் மட்டும் 2 பீஸ் எல்லாத்துலேயும் காமிச்சிட்றேன், சரிங்களா? அது எக்ஸ்எல் வந்து காமிச்சிட்றேங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்எல் பார்த்தீங்கன்னா பிராண்டட் சைஸ் பார்த்தீங்க, இதுதான் செமி அம்பர்லா. இது வந்து எக்ஸ்எல், இது எக்ஸ்எல் பார்த்தீங்கன்னா பிராண்டட் சைஸுங்கும் போது நல்ல உடம்பு இருக்கிற ஒரு சைஸே டிஃப்ரெண்ட் வரும், பார்த்தீங்கன்னா தெரியும், சரிங்களா? மாற்றங்கள் இருக்கும் போது அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே மாறி. இது வந்து 155. முதல்ல வேற, இப்ப நம்ம ப்ரொடக்ஷன் அதிகம் பண்ணதுனால எல்லாத்துலயுமே 20-30 ரூபா கம்மி ஆயிருச்சுங்க, சரிங்களா? அதோட எக்ஸ்எல் சைஸ் உடைய கலர்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னொரு கலர்ஸ் சாம்பிள்ஸு, இதுவும் அதே தான் பார்த்தீங்கன்னா தெரியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நாங்கள் உங்களுக்கு ஃபுல்லாகவே காமிச்சிட்றேன். அடுத்து இதோடைய கலர்ஸ் எல்லாமே உங்களுக்கு டேபிளில் முடிஞ்ச அளவுக்கு நான் கலர்ஸ் காமிக்கிறேன் பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து அதில் இன்னும் வந்து 200 டிசைன் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கஸ்டமர் ஐடியா நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா கலர்ஸுமே எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு அதில் வாட்ஸ்அப்பில் கீழே கொடுத்துருக்கிற 4 நம்பரில் எந்த நம்பரில் வேணாலும் வாட்ஸ்அப் ஏதோ ஒரு நம்பருக்கு பண்ணுங்கள், உங்கள் நேமு உங்கள் ஊர் பண்ணுங்கள், கண்டிப்பாக நாங்கள் வந்து எல்லா கலர்ஸும் உங்களுக்கு அனுப்பிச்சு தரோம். அப்போ வந்து இந்த டேபிள் உள்ளது ஒரு சாம்பிளுக்கு தான் வச்சுருக்கேன், சாம்பிள் தான் வச்சுருக்கேன், சாம்பிள் தான் உங்களுக்கு காமிக்கிறது, சரிங்களா? அது போக 200 கலர் தனியாக உள்ளே இருக்கும், உங்களுக்கு எல்லா கலரும் டேபிளில் வச்சு காமிக்க முடியாது இல்லைங்களா? அது அதுலேயே பார்த்தீங்கன்னா டபுள் எக்ஸ்எல் சைஸ் பார்த்தல், அதில் பார்த்தீங்கன்னா அந்த கோல் தெரியும் உங்களுக்கு கீழே வச்சுருக்கிற நாங்கள் அந்த அம்பர்லாவுடைய இது பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் தெரியும். இப்போது இது பார்த்தீங்கன்னா நல்ல ஹைட் பாருங்கள், இது வந்து பிராண்டட் சைஸுக்காக நாங்கள் பண்ணுறத இது தனியாக வாங்கக்கூடிய கஸ்டமர் இருக்கிறாங்க. விலை கம்மியாக அது வேணும் வாங்கி வியாபாரம் பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க, கூட எக்ஸ்ட்ரா போட்டு இதை வாங்கி வியாபாரம் பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க. ஸோ இதுவும் எங்கள்கிட்ட 200 டிசைன், 300 டிசைன் எப்பயுமே ஸ்டாக் இருக்கும், சரிங்களா? டபுள் எக்ஸ்எல், டபுள் எக்ஸ்எல் என்ன, சரிங்களா? 155. இதுவும் டபுள் எக்ஸ்எல் தாங்க, ஜஸ்ட் ஒரு 2 கலர் கையில் சும்மா சாம்பிள் காமிக்கிற சைஸுக்காக ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேபிளில் கொஞ்சம் கலர் காமிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது போக நிறைய 200 கலர், 300 கலர் இருக்கும், உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். வாட்ஸ்அப் அவங்க பண்ணால் போதும், அவங்க வாட்ஸ்அப் கஸ்டமருக்கு நாங்கள் அனுப்பிச்சிருவோம் என்னென்ன கலர் இருக்கோ எல்லாமே வந்து அனுப்பிச்சிருவோம். அவங்க ஃபீட்பேக்கும்
நல்லா தான் சொல்லியிருக்காங்க, இது வரைக்கும் யாரும் ஒரு கம்ப்ளைண்ட் சொன்னதில்லை. அந்த மாதிரி தான் இருக்கும் மெட்டீரியல், சரிங்களா. இதுலேயே பார்த்தீங்கன்னா 3XL, ஜஸ்ட் ஒரு சாம்பிள் தான், அதை பார்த்துருங்க. 3XL, இது 3XL, நல்ல உடம்பு இருக்கக்கூடிய ஆட்கள் போடலாம், ஆட்கள் போடலாம். இது பார்த்தீங்கன்னா, இது பார்த்தீங்கன்னா 165 வருது, 165 அவ்வளோதான், அவ்வளோதான். இது பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய ஃபுல் லேண்டு வச்சுருப்போம். பார்த்தீங்கன்னா நல்ல உடம்பு இருக்கிறவங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். கீழே வந்து நல்ல இதோடைய மெஷர்மெண்ட் எல்லாமே அவங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணிடுவோம், பண்ணிடுவோம். இருக்கிற ஆல் கலர்ஸ், 200 கலர்ஸ் இருக்கா, 200 அனுப்பிடுவோம். இதுவும் 3XL சாம்பிள் தான், ஜஸ்ட்டு ஒரு உங்களுக்கு ஒரு கலர் காமிக்கணுங்கிற ரெண்டெண்ணம் எடுத்து காமிக்கிறேன் சாம்பிள் பிரித்து, ஏன்னா ஒரே மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் காமிக்கிறேன், சரிங்களா. இப்போ கலர் வந்து சார், குறைஞ்சபட்சமாக ஒரு டிசைனில் எத்தனை கலர் வருது? ஒரு டிசைனில் அதுதான் சொன்னேன் பார்த்தீங்களா, 200 டிசைன், 300 டிசைன் இருக்கும். ஒவ்வொரு சைஸ்லேயுமே 200 கலர் இருக்கும். கலர் நாங்கள் வந்து வீக்லி பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 500 டிசைன்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறோம். சரி சரி. அந்த 500 டிசைனும் வந்து கஸ்டமருக்கு நாங்கள் அனுப்பிச்சி கொடுத்துட்டே தான் இருக்கிறோம். அவங்க வாட்ஸ்அப் பண்ணுறாங்க, அவங்க அனுப்பிச்சி கொடுக்குறோம். அதில் வந்து அவங்க எல்லா மெட்டீரியல் சாட்டிஸ்ஃபை, ஆல்ரெடி நாங்கள் எப்படி பேக் பண்ணி அனுப்புகிறோம் அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்த கலெக்ஷன் காமிங்க. அடுத்த கலெக்ஷன் பார்த்துட்டிங்கன்னா லினன் காட்டன் சொல்லுவோம், பார்த்தீங்கன்னா ஃபுல் லென்த் இருக்கும். லினன், லினன் ஸ்டஃப்பில், லினன் ஸ்டஃப்பில் நல்ல தரமான காட்டன் பார்த்தீங்கன்னா, பிராண்டட் சைஸுக்கு 235 நம்ம இதை வந்து நம்ம கொடுக்குறோம். ஓ, காட்டன் மெட்டீரியல், பியூர் காட்டன், லினன் காட்டன் மாதிரி இருக்கும். அவ்வளோ வேர் பண்ணுறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். இது வந்து இந்த வெயிலுக்கு வந்து எல்லாம் விரும்பி எடுக்கக்கூடிய. இதுலேயும் கலர்ஸு ஒரு 50 கலர் இருக்கும். இது இது என்ன பட்டனா, இது எப்படி டிசைன்? பட்டனுங்க, ஜஸ்ட் ஒரு பட்டன் வச்சு ஒரு ஸ்டிச் பண்ணி நீட்டாக ஜென்யூன் லுக்கு இருக்கணுங்கிறதுக்காக அதை பண்ணியிருக்கோம். அதாவது வந்து டிச்சுடு தான், ஆனால் வந்து மேலே பட்டன் டிசைன் வச்சிருக்கீங்க. சைடு ஓப்பன் இருக்கும் இது. ஓகே, சைடு ஓப்பன். ஆ, இது வந்து இதுவும் நல்லா இருக்கும், நல்ல இது இருக்கும். இதில் ஒரு ரெண்டு கலர் காமிக்கிறேன், XL, XXL, எல்லாத்துலேயுமே சேம் கலர்ஸ் கிடைக்கும். இதில் நான் வந்து உங்களுக்கு டேபிளில் இருக்கிற கலர்ஸ் காமிச்சிட்றேன், சரிங்களா. இது பார்த்தீங்கன்னா அதான் லினன் காட்டன் சொல்கிறது. சரி, டிரான்ஸ்பரண்ட்டாக அந்த மாதிரிலாம் இருக்காது. சரி, அஃபீஷியலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப வேர் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். என்ன ப்ரைஸ் சொன்னீங்க இது? 235, XL, XXL ரெண்டு சைஸ் வரும், சரிங்களா. சரி, இதில் கலர் காமிக்கலாமா? இதில் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா டேபிளில் வச்சு நம்ம மொத்தமாக அதில் இருக்கிற கலர்ஸ் எல்லாம் உங்களுக்கு மேக்ஸிமம் காட்டுறீங்களா, சொல்லுங்கள். அப்புறம் அதாவதுங்க, ரீசெல்லருக்கு வந்து நம்ம வந்து இந்த விஷயத்தில் சப்போர்ட் பண்ணுங்கிறது ஒரே முடிவுக்காக தான். இப்போ ரீசெல்லர் வந்து 5 பீஸு, 10 பீஸு நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்குலாம் இது வரைக்கும் நாங்கள் கொடுத்ததில்லை. 5 பீஸ் கேட்ட மினிமம் 20 பீசஸ் வச்சிருந்தோம். இப்போ வந்து என்னன்னா, அவங்களும் ஒரு வியாபாரி தான், அவங்களுக்கும் 10 பீஸ் கொடுத்து நம்ம சப்போர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த வீட்டில இருந்து பண்ணக்கூடிய அவங்க பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதையும் கொடுத்துடலாம். நம்ம ஷோரூமில் 200 பீஸ், 300 பீஸ் எடுக்கிறவங்க வியாபாரிகள், அப்படி எடுக்கிறவங்க எங்களுக்கு ஹோல்சேலாக வாங்குறவங்க இருக்கிறாங்க. ஆனால் வீட்டிலருந்து நம்ம 128 இந்த கொடுக்கக்கூடிய ப்ராடக்டை வீட்டிலருந்தே சேல்ஸ் பண்ணுறவங்களுக்கு உபயோகமாக இருக்கும். அவங்களும் ஒரு ப்ராஃபிட் வீட்டில் இருந்துட்டு, ஏன்னா அவங்க எந்த அலைச்சல் இல்லை. அவங்க வாட்ஸ்அப்பில் நாங்கள் அனுப்பிச்சிருவோம், பேமெண்ட் அனுப்பினா எப்படி அனுப்புகிறோங்கிற மெத்தடை அவங்களுக்கு வாட்ஸ்அப்லேயும் நாங்கள் காமிச்சிருவோம். எப்படி பண்டல் போகுதுங்கிறதையும் கொடுத்துருவோம், எல்லாமே டீடைல் கொடுத்துருவோம். A to Z கொடுக்கும்போது அவங்களுக்கு வீட்டுக்கே போய் சேர்ந்துருது. ஓகே, அதாவது வந்து ஒரு 150 ரூபா வந்து ஒரு பீஸ்ன்னு வைங்களேன், 10 எடுத்தாங்கன்னா 1500 ரூபா தான். அவ்வளோதான், அவ்வளோதான். ஒரு 10 பீஸ் எடுத்தானா, 128 ரூபா பீஸ் எடுத்தானா, 1280 ரூபா ஆச்சு. அவ்வளோதான், அவ்வளோ. அதை வச்சு அவங்க வியாபாரம் பண்ணலாம், வியாபாரம் பண்ணலாம், சின்ன பிஸ்னஸ்ன்னு கூட பண்ணிக்கலாம், பண்ணிக்கலாம். சூப்பர் சூப்பர். அப்போ 1500 ரூபா போடுறாங்கன்னா இன்னொரு 1500, 3000 ரூபா சம்பாதிச்சு போயிடலாம். கண்டிப்பாக 1500 ரூபா எக்ஸ்ட்ரா வந்து அவங்களால முடிஞ்சு 1000 ரூபா சம்பாதிக்கலாம், சம்பாதிக்கலாம். அது அவங்களுடைய பெனிஃபிட், அவங்க எவ்வளோ ப்ராஃபிட் வைக்கிறாங்கிறத பொறுத்து இருக்கு. நம்ம எவ்வளோ சீப்பாக கொடுக்க முடியுமோ அவ்வளோ சீப்பாக கொடுக்குறோம், அவங்க பெனிஃபிட் அடையணுங்கிறதுக்காக. அடுத்து பார்த்துடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா காலர் மாடல், பிராண்டட் சைஸ், ஹெவி காட்டனுங்க. இது பர் மீட்டர் பார்த்தீங்கன்னா 140 ரூபா வருது ஒரு மீட்டர் துணியை. இது பார்த்தீங்கன்னா பிராண்டடில் ஆன்லைன்லாம் பார்த்தீங்கன்னா இதே சேம் வெரைட்டி பார்த்தீங்கன்னா 700 இருக்கும். இதே மெட்டீரியல் நாங்கள் வந்து பீச் ஃபினிஷிங்கு, லாஃபர் ஃபினிஷிங்னு சொல்லுவாங்க. இந்த மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா 285 கொடுக்குறோம். அதே போல் LXL, XXL மூணு சைஸ் பண்ணுறோம். இது எல்லாமே வந்து பெரிய சைஸ். ஓகே, இது என்ன வேலை சொன்னீங்க?
285. மெட்டீரியல் நல்லா சூப்பர், நல்லா கனமா இருக்கு. கனமா இருக்கும், நல்லா திக்கா இருக்கும். பாத்தீங்கன்னா நல்லா திக்க இருக்கும். நல்ல மேல பாத்தீங்கன்னா சாஃப்ட்னஸ், பியூர் காட்டன் இது. சாஃப்ட்னஸ் இருக்கும், தரமா இருக்கு. சிங்கேஜ் ஆகாது மேக்ஸிமம். அப்படியே சிங்கேஜ் ஆனா பெரிய சைஸ் தான் பண்ணிருக்கும். எக்ஸல் பிராண்டட் நேம், பிராண்ட் நேமே வந்துருது லேபிள். இதுல சிலதுல வந்து நாங்க பிராண்ட் நேம் போட்டிருக்கோம். நம்ம பிராண்ட் நேம் அசீலான்னு போட்டிருக்கோம் அதுல, சரிங்களா. இதுவும் தரமான அதே சேம் குவாலிட்டி தான். ரெண்டு கலர் சாம்பிளுக்கு காமிக்கிறேன், மீதி கலர்ஸ் கொஞ்சம் காமிக்கிறேன். இதில் வந்து அதிகமான லோ ரேஞ்ச் வியாபாரி வந்து லோ ரேஞ்ச் தான் அதிகமாக வாங்கி சேல் பண்ணுறாங்க. இது வாங்கி ஷோரூமுக்கு சப்ளை பண்ணிட்டுருக்கோம், பண்ணிட்டுருக்குறோம். இதையும் வாங்குறவங்க வாங்கி பிஸ்னஸ் பண்ணுறவங்க பண்ணிட்டுருக்காங்க. என்ன ரேட் சொன்னீங்க இது? 285. இதை வாங்கி ஆன்லைனில் அவங்க சேல் பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க, பண்ணுறாங்க. அதுவும் பெனிஃபிட்டாக தான் நம்ம மேனுஃபேக்சர் ரேட்டுக்கு தான் கொடுக்குறோம், கேரண்டியாக தான் கொடுக்குறோம். எதுவுமே கேரண்டி இல்லாமல் கொடுக்கறது. ஒரே கலர்ல மூணு சைஸுமே கிடைக்கணும்ங்கிறதுக்காக நாங்க அதை பண்ணிருக்கோம். அது வந்து கொஞ்சம் பிராண்டட் ஸ்டைல்ல கேக்குறாங்க. நாங்க ஆன்லைன்ல சேல் பண்றவங்க மூணு சைஸ் வேணுங்கிறவங்களுக்காக ஒரே கலர்ல மூணு சைஸ் கொடுக்கறோம். மற்றதெல்லாம் தனித்தனியாது. அடுத்து பார்த்தீங்கன்னா இது ஃப்ராக் மாடலுங்க. நாங்கள் இது வரைக்கும் நாங்கள் பண்ணிகிட்டு இருந்த ரேட்டு பார்த்தீங்கன்னா நல்லா லென்த் இருக்கும். சரி, பார்த்தீங்கன்னா ஃப்ராக் மாடல் சைலு நாட்டு இருக்கும். எக்ஸ்எல் டபுள் ஒரே சைஸ் தான் பண்ணுறோம். எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இது டைட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுனால இது ரெண்டு வகையான இதையும் யூஸ் பண்ணிக்கலாம். இது ரேட்டு பார்த்தீங்கன்னா 185. ஓ, 185. நல்ல லென்த் இருக்கும், நல்ல கோல்டு இருக்கும். கை இன்னொன்னு என்னன்னு ஒரு பெல்ட் ஸ்லீவ் கொடுத்துருப்போம். இந்த ஸ்லீவ் பெல்ட் ஸ்லீவ் இது ஒரு பேட்டர்ன் மாடல். இது பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்கள், நல்லா ஹைட்டாக இருக்கும். ஃபுல் லென்த் கொடுத்துருக்கோம். ஓகே, சரிங்களா. இது என்ன ரேட் சொன்னீங்க? 185 நாங்கள் பண்ணுறோம். இது வெளியே மார்க்கெட்டில் 2-400 மேலே சேல் பண்ணுறாங்க. சைஸ் வந்து டபுள் எக்ஸ்எல். டபுள் எக்ஸ்எல், டபுள் எக்ஸ்எல் போட்டிருக்கோம். ஆனால் எக்ஸ்எல் ஒரே சைஸ் தான் பண்ணுறோம். ஒரே சைஸ் தான் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ரெண்டுக்குமே யூஸ் ஆகிக்கும், சரிங்களா. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு பேட்டர்ன் ஒன்று காட்டுறேன். ஏன்னா இது மார்க்கெட்லேயும் சரி நமக்கும் சரி நல்ல மூமெண்ட்டில் சேல்ஸ் இது வரைக்கும் நல்லா போயிட்டுருக்கிற ஒரு கலர். இதுலேயும் 200-300 டிசைன் வச்சுருக்குறோம். இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஃபுல் அம்பர்லா பார்த்தீங்கன்னா இதோடைய இதை பார்த்தீங்கனாலே தெரியும். நான் உங்களுக்கு லென்த் அப்புறம் எடுத்து காமிக்கிறேன், பார்த்தீங்கன்னா அது தெரியும். அந்த அம்பர்லா சைஸ் பார்த்தீங்கனால தெரியும், பாருங்கள். நீங்கள் விரிச்சு காமிங்க, அப்படியே மேலே தூக்குங்க. பார்த்தீங்கன்னா காலர் டைப் வச்சுருப்பேன். இது செம டீசெண்டாக இருக்கும், காலர் இருக்கும். பார்த்தீங்கன்னா இன்னும் லென்த் இருக்குது, மேலே தூக்கிங்க பாருங்கள். நம்ம ஹைட்டுக்கு மேலே முடியல, எந்திரிக்க முடியல. அப்போ இவ்வளோ இதாக இருக்குது. பார்த்தீங்கன்னா இது நல்ல மார்க்கெட்டில் மூவிங்கு. இது பார்த்தீங்கன்னா ரெண்டு கலர் சாம்பிள் காமிக்கிறேன், மீதி கலர்ஸ் உங்களுக்கு டேபிளில் கொஞ்சம் காமிக்கிறேன். ஆனால் 200 டிசைனுக்கு மேலே இருக்குது இதுலேயும். எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் வருது. இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 265 எக்ஸ்எல், 275 டபுள் எக்ஸ்எல், சரிங்களா. பாருங்கள் அதோடைய கலர்ஸ் காமிக்கிறேன், இன்னொரு கலர்ஸ் சாம்பிள்ஸ் காமிக்கிறேன் உங்களுக்கு. அதை காமிக்கணுங்கிறதுக்காக தான் அந்த அம்பர்லா எவ்வளோ பெருசு இருக்குது அப்படிங்கிறதுக்காக அந்த பேட்டர்ன். காலர் பார்த்தீங்கன்னா காலர் இருக்கும், பட்டன் மூணு வரும். சரிங்களா, ஒன்று ஓப்பனுங்க, ஓப்பனு நல்ல தலை உள்ளே போய்க்கும். எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் பார்த்தீங்கன்னா ஃபுல் அம்பர்லா. இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா லென்த்து பார்த்தீங்கன்னா முட்டிக்கு கீழே ஃபுல்லாக வந்துடும். கீழே நல்ல ஃபுல் லென்த் இருக்கும், நல்ல குவாலிட்டியாகவும் இருக்கும், தரமாகவும் இருக்கும். நல்ல ரயான், ஹெவி ரயான் தான் பண்ணியிருக்கிறோம். ஓகே, சரி. இதில் உள்ள கலர்ஸ்லாம் எத்தனை இருக்கு? இதுலேயும் 200 கலர்ஸ் பக்கம் இருக்குது. ஓகே, இப்போ எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் இதில் வந்து எனக்கு வந்து அம்பர்லா ஒன்று, அந்த அதாவது வந்து இப்போ 180 ஒரு ப்ரைஸு,
எல்லாமே கலந்து எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் வியாபாரிகள் எல்லாமே கலந்து எனக்கு இதுல அஞ்சு கொடுங்க அதுல அஞ்சு கொடுங்க இதுல 13 கொடுங்க இதுல 8 கொடுங்க எவ்வளவு கேட்டாலும் அது ரீசேலர் வந்து அவங்க கஸ்டமருக்கு வந்து மொத்தமா நீங்க அனுப்பிட்டு ஷேர் பண்ணிட்டு அவங்க நான் அனுப்பிச்சு கொடுத்துருவேன் வாட்ஸ்அப்ல குறைஞ்சபட்சம் 10 எடுக்கணும் எடுக்கணும் வியாபாரிகளுக்கு அவங்க இந்த சலுகையை கொடுத்துடலாம் ரீசேலருக்குங்கிறதுக்காக நாங்க இது ஸோ ரீசேலர் வந்து இது ரொம்ப யூஸ் பண்ணிக்கோங்க குறைஞ்சபட்சம் நீங்க 10 எடுக்கணும் போட்டோவை ஷேர் பண்ணுங்க ஆர்டர் எடுங்க ஒரு 10 ஆர்டர் வந்தவொடனே சார்ட்ட சொல்லுங்க புக்கிங் பண்ணுங்க நீங்க கேட்குற கலெக்ஷன் எப்போ வேணாலும் கிடைக்கும் இல்லையா கண்டிப்பாக 100% கிடைக்கும் நாங்கள் வீக்லி ஒன்ஸ் நாங்கள் 500 டிசைன் நாங்கள் வந்து மேனுஃபேக்சர் பண்ணிகிட்டே தான் இருக்கும் அதான் ஒரு டிசைனில் உங்களுக்கு எப்போ வேணாலும் வேணுமா அந்த ஒரு இன்றைக்கி அனுப்புகிறாங்க ஃபோட்டோ ஒரு ஒரு வாரம் வரைக்கும் ஆர்டர் எடுக்கலாமா அந்த ஃபோட்டோ ஒரு 3 days, 4 days, 5 days எடுத்துக்கலாம் அதுக்குள்ளே இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது சோல்ட் ஆயிரும் மேக்ஸிமம் இருக்கிற வரைக்கும் கொடுத்துருவோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்து என்ன சார் பார்க்க போகிறோம் இப்போ வந்து இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்தது ரெகுலர் யூஸு ரெகுலர் மாடல் இது வந்து நார்மலாக ரெகுலராக வருஷம் பூரா யூஸ் பண்ணக்கூடிய கொஞ்சம் இதை விட கொஞ்சம் கிராண்டாக வேணும் அடுத்த கிராண்டாக வேணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் மேனுஃபேக்சர் ரெடி பண்ணியிருக்கோம் அதுக்காக அந்த சாம்பிள்ஸை ஒவ்வொரு ஐட்டமும் காமிச்சு இது வரைக்கும் நீங்கள் பார்த்தது சாதா வெடி இனிமேல் பார்க்க போகிறது சரவெடி பார்க்கலாமா பார்த்துடலாம் சார் இப்போ பார்த்தீங்கன்னா இது பாருங்க கீழே ஒரு ஃப்ரில் மாடல் ஹேண்ட் ஒர்க்கு கீழேயும் பாட்டத்துலையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபேன்சியாக இருக்கும் கீழே அதை விரிச்சு பாருங்க நல்லா ஹேண்டில் ஒர்க் இருக்கும் சிம்பிள் அண்ட் நீட்டு இது பார்த்தீங்கன்னா இது ரயான்லேயே ஹெவி மெட்டீரியல் ஹெவி ரயான் மெட்டீரியலில் நல்ல குவாலிட்டியான மெட்டீரியலில் இந்த மாடலை பண்ணியிருக்கும் என்ன பிரைஸ் இது இது வந்து பார்த்தீங்கன்னா 265 வருது 265 இதையும் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா ஃப்ராக் மாடல்லையே அதாவது ஜஸ்ட் டீசெண்டாக இருக்கிற மாதிரி ஒரு டிசைன் தான் இது பார்த்தீங்கன்னா லென்த் பார்த்துக்குங்க ஹேண்டில் இப்படி ஒரு ரெண்டு ஹேண்டு மட்டும் பிரிண்ட் இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா இங்கே அப்படியே வைங்க இதில் பார்த்தீங்கன்னா கலர்ஸ் பார்த்தீங்கன்னா 1, 2, 3 இந்த ப்ளூவோட 4 கலர் இருக்கு 4 கலர் 4லையுமே இந்த பிரிண்ட் இருக்கும் சேம் இதுதான் ஒரு டிசைனில் வந்து 4 கலர் வந்துருது இந்த இது இந்த பேட்டர்னில் 4 கலர் இருக்கும் 4 கலர் சரிங்களா அடுத்த பேட்டர்னு அதே போல் காமிச்சிடுறேன் இப்போ அடுத்த மாடல் பார்த்தீங்கன்னா ஏன் இது வந்து 4 கலர் 3 கலர் பண்ணியிருக்கோம்னு சொன்னால் இது வந்து எல்லாரும் விரும்பி ரெகுலராக எடுக்கக்கூடிய ஃபெஸ்டிவல் டைமில் மட்டும் எடுக்கக்கூடிய பொருள் அப்படிங்கிறதுனால டிசைனர் டாப்ஸ் எல்லாம் ஆமாம் அதனால ஃபேன்சியாக இருக்கிறதுனால அதிகமான பேர் லைக் பண்ணுவாங்க கொஞ்சம் பேர் தான் லைக் பண்ணுவாங்க ஓகே ஓகே சில பேர் மெட்டீரியல் குவாலிட்டியாக கொடுத்துருக்கீங்க டிசைனாகவும் இருக்கும் சிம்பிள் அண்ட் நீட்டு அது கொஞ்சம் ஃபேன்சியாகவும் இருக்கணுங்கிறதுக்காக ஃபுல் ஹைட்டில் பண்ணியிருக்கோம் பாருங்க சரிங்களா சரி இது ஒரு இது இதில் இதோடைய கலர்ஸ் பார்த்தீங்கன்னா இது பாருங்க இந்த பேட்டர்னில் கலர் பண்ணியிருக்கோம் இதெல்லாம் ஜஸ்ட்டு சாம்பிள் தான் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கிறோம் கலர் பார்த்தீங்கன்னா 1, 3 பாருங்க 3, 4 பாருங்க 6 கலர் டோட்டலாக 6 கலர் இருக்கு இது இந்த பேட்டர்ல 6 கலர்ஸ் இருக்கு 265 ரூபாய்க்கு இது வந்து சூப்பரா இருக்கும் வெளியே வந்து மார்க்கெட்ல ரேட்டே வேறையா இருக்கும் ஹோல்சேல் பிரைஸ் மேனுஃபேக்சர் ரேட் தான் நான் கொடுக்குறேன் அதாவது ஷோரூம் பிரைஸ் கண்டிப்பா இது போகும்போது உங்களுக்கு வந்து ஒரு 700 வரும் இல்லையா கண்டிப்பா வரும் 100% வரும் இது வந்து நல்ல ரயான் மெட்டீரியல் ரொம்ப குவாலிட்டி சூப்பரா இருக்கு எனக்கு பிடிச்சிருக்கு பாத்துங்க ரெண்டே கலர் தான் இதில் வந்து சாம்பிளுக்காக தான் நாங்கள் வந்து இப்போ வந்து கொஞ்சம் டிசைனரை வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கிறோம் அதை உங்களுக்கு எல்லா டிசைன்ஸும் நான் காமிச்சிட்றேன் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபேப்ரிக் ஜூட் ஃபேப்ரிக்ங்க ரயான் மெட்டீரியல் கிடையாது ஆக்சுவலி இது வந்து கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட் மெட்டீரியல் ஷிஃபானுன்னு சொல்லுவாங்க ஷிஃபானில் ஹெவின்னு சொல்லுவாங்க ஜூட்டுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா இந்த நெக்கு மாடல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு இந்த மாடல் பார்த்தீங்கன்னா இது நெக்கு வந்து கண்டிப்பாக பார்க்கணும் பக்கத்தில் இது வந்து ஒரு ஃப்ளீட் அடித்து ஒரு நெக்கு மாடல் கொடுத்துருக்குறோம் இதை வந்து பார்த்தீங்கன்னா இது லென்த்து பார்த்தீங்கன்னா அதே போல் தான் இதில் எத்தனை வருஷம் போட்டாலுமே கலர் போகாதுங்க அந்த மாதிரி மெட்டீரியலுங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 1, 2, 3 கலர் பண்ணியிருக்கோம் மூணு கலர் வருது சரிங்களா சரி ஓகே
என்ன விலை சொன்னீங்க? 265. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொரு மாடல், இது ஒரு பேட்டர்ன். நான் சொன்னது பார்த்தீங்கன்னா நெக்கு டிசைன், நியூ பேட்டர்ன், நியூ வெரைட்டி. இது ரயான் மெட்டீரியல் இல்லை, பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி மெட்டீரியல். இது இதுவும் பார்த்தீங்கன்னா ஃபுல் கேரண்டியாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் ஃபேன்சியாக இருக்கிறவங்க ஒரு விரும்புவாங்க. ஃபேன்சியாக இது 265 தான் வருது. நான் இப்போ காட்டுறது எல்லாமே 265 ரேஞ்ச் தான். அது ஒரே பேட்டர்னாக நாங்கள் வந்து ஒரே ரேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். டிஃப்ரெண்ட் வந்தாலும் ஒரே ரேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். கலர் என்ன? கலரில் பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள், 1, 2, 3, 4 பாருங்கள், மொத்தம் 6 கலர். இதோட சேர்த்து 6 கலர், பிளாக்கு, நேவி ப்ளூ, மொத்தம் 4 கலர் லைட் கலர்ஸ். 6 கலர். இதில் வந்து இந்த கலரில் வந்து எந்த கலர் வேணாலும் எடுத்துக்கலாம். நாங்கள் எல்லா ஃபோட்டோஸும் தனித்தனியாக இருக்குது, தனித்தனியாக அனுப்பிச்சு கொடுத்துருவோம் வாட்ஸ்அப்பில் அவங்களுக்கு. அவங்க எது கேட்டாலும் நம்ம தனித்தனியாக அனுப்பிச்சு கொடுத்துருவோம். சரி, இந்த மாதிரி செட்டாக எடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ தனித்தனியாக எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்த பேட்டர்னுக்கு போயிடலாம். ஜஸ்ட் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அதே ஸ்டைல் மெட்டீரியல் தான். கொஞ்சம் அதாவது இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு பேட்டர்ன், நெக்கில் ஒரு பேட்டர்ன் கொடுத்துருக்குறோம், நெக்கில் பைப்பிங் கொடுத்துருக்குறோம், ஒரு சின்ன ஒரு ஒர்க்கு பண்ணியிருக்கிறோம். பார்த்தீங்கன்னா சென்டர் பார்த்தீங்கன்னா தெரியும். இதை நான் பிடிச்சி காமிக்கிறேன், நல்லா லென்த்தியாக இருக்கும். இது எல்லாமே 265 ரேஞ்ச் தான். ஓகே, இதில் கலர், ஓகே இதில் கலர் இருக்குங்க. இதில் கலர் பார்த்தீங்கன்னா 1, 2, 3 கலர் சார். 3 கலர். ஓகே ஓகேங்களா? டோட்டலாக இதில் 3 கலர் வருது. இதிலே உங்களுக்கு எது பிடிச்சிருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம், எடுத்துக்கலாம் கண்டிப்பாக. அடுத்த பேட்டர்ன் இன்னொரு பேட்டர்னு அதை காமிச்சிடறேன். பார்த்தீங்கன்னா இதை ஓப்பன் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் 4 ஃப்ளீட் கொடுத்துருக்கோம், சாரி 3 ஃப்ளீட்டு. கை பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹேண்டு. ஓகே, இது வந்து ரயான் மெட்டீரியல் கிடையாது, ரயானை விட ஹெவி மெட்டீரியல் தான் போட்டிருக்குறோம். இது வந்து ஒரு ஜூட் மெட்டீரியல் சொல்லலாம். ஓகே, இதனுடைய ப்ரைஸ் 265. இதுலேயும் வந்து நாட் இருக்கும் ரெண்டு பக்கம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1, 2 அப்புறம் வந்து 3, இதோட சேர்த்து 4 கலர் பண்ணியிருக்கோம் பாருங்க. இது 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 4 கலர் பண்ணியிருக்கோம். இதில் வந்து 3 ஃப்ளீட்டு ஸ்லாட்டாக கொடுத்து இங்கே ஒரு டிசைன் கொடுத்து கொடுத்துருக்குறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா டபுள் எக்ஸ்எல் சைஸ் மட்டும்தான் பண்ணியிருக்கோம். ரேட்டு வந்து 265 தான். இப்போ நான் காமிச்ச பேட்டர்ன் ஒர்க் எல்லாமே 265 தான். ஆ ஓகே, இப்போ உங்ககிட்ட டாப்ஸ் கலெக்ஷன் எல்லாமே நீங்கள் காமிச்சிட்டிங்க. இப்போ காமிச்ச மாடல்லாம் வந்து கொஞ்சமாக காமிச்சிருக்கீங்க, இன்னும் எத்தனை மாடல்ஸ் உங்ககிட்ட? இன்னும் மேனுஃபேக்சரில் இருக்குது. நாங்கள் வீக்லி வீக்லி உங்களுக்கு ஒவ்வொரு மாடல் வந்து ப்ரொமோட் பண்ணிகிட்டே இருப்போம். சரி, கஸ்டமருக்கு வாட்ஸ்அப்பில் நாங்கள் அனுப்பிச்சி கொடுத்துட்டே இருப்போம். என்னென்ன டிசைன் நாங்கள் ரெடி பண்ணுறோமோ கம்ப்ளீட் வந்து வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு வீக்லி ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா 200 டிசைன் கம்பல்சரி அவங்களுக்கு புதுசாக என்ன மேனுஃபேக்சர் பண்ணாலும் அவங்களுக்கு நாங்கள் கொடுத்துட்றோம். இப்போ ஒரு கலெக்ஷனில் இப்போ குறைஞ்சபட்சமாக வந்து நீங்கள் இப்படி செட் வைஸாக வச்சுருக்கீங்க. இப்போ உதாரணத்துக்கு இப்போ இது வந்து ஒரே டிசைன் தான், சரி, வந்து இத்தனை கலர் வருது. இப்போ இந்த இத்தனை கலரில் வந்து என்ன சைஸ் வச்சுருக்கீங்க? இது ஒரே சைஸ், 3XL மட்டும் தான் வச்சுருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இது கஸ்டமருக்கு வந்து ஆல்ரெடி சப்ளையில் இருக்கிற ஐட்டம். சரி, அது சப்ளையில் இருக்கிற ஐட்டம் போக பேலன்ஸ் இருக்கிறது இதுக்கு. இது சோல்ட் ஆயிரும். அப்போ வந்து அதுக்காக வெயிட் பண்ணிட்டு 10 பேர் வந்து இதே கலர் வந்து 10 பேர் கேட்டாலும் இருக்கும். 10 பேருக்கு நீங்க இருக்கும் உங்ககிட்ட. 50 பேருக்கு கேட்டாலும் இருக்கும். ரைட் ரைட், ஓகேங்களா? ஒரே கலர் திடீர்னு ஒரு 50 கஸ்டமர் தமிழ்நாடு ஃபுல்லா கேட்டா கூட சரி, 50 கலருமே அந்த ஒரு கலர்ல 50 பேருக்கு மேக்ஸிமம் கொடுக்கிறதுக்கு அந்த மேனுஃபேக்சர் எச் பண்ணனனாலதான் நாங்க இப்போ வந்து ரேட் ரிடியூஸ் பண்ணிட்டு கம்மி பண்ணியிருக்கோம் நான். இப்போ வேற என்னென்ன தயாரிக்கிறீங்க சொன்னீங்க? அடுத்து பார்த்தீங்கன்னா பலாசா பேண்ட் இருக்குது, லெகின்ஸ். ஓகே, அது பார்க்கலாம். அந்த பலாசா பேண்ட் சாம்பிள் காமிக்கிறேன். அப்புறம் லெகின்ஸுக்குன்னு தனியாக வந்து நம்ம பலாசா பேண்ட்டுக்குன்னு தனியாக கீழே தனியாகவே ஒரு செக்ஷன் வச்சுருக்கோம். அங்கே போய் பார்த்து அந்த போய் பார்த்துடலாம். அது அதனுடைய கலர்ஸ் எல்லாம் இங்கே காமிச்சிட்றேன். அங்கே போய் உங்களுக்கு வந்து பீஸ் சாம்பிள் மட்டும் ஒரு 2 பீஸ் இங்கே காமிச்சிட்றேன். சரிங்களா? பலாசா பேண்ட்டில் நிறைய கலர்ஸ் இருக்குது. அதை வந்து எல்லாம் உங்களுக்கு மேக்ஸிமம் இங்கே எவ்வளோ கலர் காமிக்க முடியுமோ காமிக்கிறேன். அதுபோக உங்களுக்கு கஸ்டமருக்கு எப்படி அனுப்புறோம் வாட்ஸ்அப்பில் நாங்கள் அனுப்பிச்சு கலர்ஸ் ஃபுல்லாகவே அனுப்பிச்சு கொடுத்துருவோம். காம்போ ஆஃபர் மாதிரி கொடுப்போம். சரிங்களா? அப்போ அந்த பலாசா பேண்ட்டுடைய சாம்பிள்ஸ் ஒரு 2-3 பீஸ் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இதுதான் பலாசா பேண்ட். இது பார்த்தீங்கன்னா ஃப்ரீ சைஸ்,
கொடுங்க இருங்க. சரிங்களா? ஃப்ரீ சைஸ். ஓகே சூப்பர். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே சைஸ் தான் போடுவோம். இது வந்து சின்ன பொண்ணுங்களும் போட்டுக்கலாம், கொஞ்சம் உடம்பாக இருக்கிறவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம். பண்ணிக்கலாம். இதுதான் பழ சாப்பிட. இதோடைய சும்மா ஒரு ரெண்டு மூணு பீஸ் சாம்பிள் ஜஸ்ட் காமிக்கிறேன். ஆமாம், ஃப்ரீ சைஸ் ஒரே சைஸ் தான் வரும். என்னன்னு கேட்டிங்கன்னா எலாஸ்டிக் வச்சுருக்கிறதுனால எல்லாருமே அதை பார்த்தீங்கன்னா பார்த்து தெரியுதுங்களா, நல்ல ஹிப்பு வரும். 36 அந்த மாதிரி வரைக்கும் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் யூஸ் பண்ணிக்கலாம். 3XL காரங்க யூஸ் பண்ண முடியாது. அந்த மாதிரி எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் கலர். இதோடைய சும்மா ஜஸ்ட்டே ஒரு மூணு கலர்ஸ் பிரித்து காமிச்சிருக்கேன். நீங்கள் இது பார்த்தீங்கன்னா மீதி கலர்ஸ் உங்களுக்கு இதுவே வச்சு காமிச்சிட்றேன். இப்போ வந்து இந்த மூணுமே வந்து ஒரே விலையா? இது எல்லாமே வந்து 118 ரூபா. 118 ரூபா. இது எல்லாமே ரயான் மெட்டீரியல் தான், நல்ல ரயான் தான் போட்டிருக்கோம். இது கேரண்டி தான், கலர் போச்சுன்னா திருப்பி கொடுத்துடலாம். ஓகே. இதுலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 118 ரூபாய்க்கு. ஆக்சுவலி ஃபஸ்ட்டு பண்ணிட்டு இருந்து 145 ரூபாய்க்கு பண்ணிட்டு இருந்தோம் மேனுஃபேக்சரு. இப்போ வந்து நாங்கள் மேனுஃபேக்சர் அதுதான் நான் சொன்ன ஒரே ரீசன், அதிகப்படுத்தி இருக்கிறோம். அதிகப்படுத்தி மீட்டர் 50 மீட்டர் வாங்குற இடத்துல 100 மீட்டர் 200 மீட்டர் வாங்கி நாங்கள் வந்து இப்போ வந்து அதில் வந்து கம்மி பண்ணதை கஸ்டமருக்கு கம்மி பண்ணி கொடுக்குறோம். ஓகே. வாடிக்கையாளர் உங்களுக்கு நாங்கள் கம்மியாக கொடுக்குறோம். ரைட் ரைட் ரைட். கண்டிப்பாக. ஸோ உங்களுக்கு வந்து டாப்ஸ் இருக்குது, பலோசா பேண்ட் இருக்குது, அப்புறம் லெகின்ஸ் இருக்குது. லெகின்ஸ் பார்க்கலாம். லெகின்ஸ் தனியாக, லெகின்ஸ்க்குன்னு தனியாக ஒரு ஷோரூமே வச்சுருக்கேன், ஹோல்சேல் மட்டும்தான். ஓகே. அங்கே போய் பார்த்துடலாம். ஓகே, வாங்க போகலாம். லெகின்ஸுக்குன்னு சொல்லி தனியாக வந்து எங்களுக்கு ஸ்டாக் வைக்கிறதுக்கு இடம் வேணும். சரி. ஏன்னா அது கூட எங்களுக்கு வைக்கிறதுக்கு இடம் இல்லை. ஸோ அதனால் லெகின்ஸுக்குன்னு தனியாக ஷோரூம் மாதிரியே வச்சு நாங்கள் பண்ணியிருக்கிறோம். ஓகே. இதுக்குள்ளே வந்து வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா லோக்கலில் நிறைய ஷோரூம் வச்சுருக்கிறவங்க கஸ்டமர் எங்களுக்கு நிறைய பேர் இருக்காங்க. சரி. அவங்க வந்தால் லெகின்ஸ் பார்க்குறதுக்கு பேண்ட் செக்ஷனுக்கு தனியாகவும் சாம்பிள்ஸ் டாப்ஸ் எல்லாமே இங்கே ஒவ்வொரு பீஸ் வச்சுருப்போம். அதில் சாம்பிள் பார்த்துட்டு லோக்கலில் 100 பீஸ் 200 பீஸ் எடுக்கிறவங்க நிறைய கஸ்டமர் லோக்கல் பக்கம் பக்கம் இருக்கிற பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி உடுமலைப்பேட்டை இங்கெல்லாம் வர்றாங்க. அவங்களுக்காக இங்கே வச்சுட்டா இங்கே சாம்பிள் மட்டும் அவங்க மேலே ஏறி நிறைய ரிஸ்க் எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி போட்டு இங்கே எல்லா சாம்பிள்ஸ் காமிக்கும்போது அவங்கவுங்க ஆர்டர் பண்ணிடுவாங்க. அவங்க பண்டல் போட சொல்லுவாங்க, இது இதில் எவ்வளோ போட்டுருங்கன்ட்டு நாங்கள் அனுப்பிச்சி விட்டுருவோம். அப்போ டாப்ஸுக்கு வந்து ஒரு சாம்பிளுக்கும் வச்சுருக்கீங்க, லெகின்ஸுக்கு வந்து ஒரு கலர்ஸுக்கும் வச்சுருக்கீங்க. ஆ, எல்லா லெகின்ஸுடைய கலர்ஸும் இங்கே இருக்கும். இது போக குடோன்ல தனியா இருக்குது, தனியா வச்சிருக்கோம். இப்போ உங்களுக்கு லெகின்ஸ் வந்து ஒரு கலர், எனக்கு இந்த கலர், இந்த கலர்ல வந்து எனக்கு ஒரு 100 பீஸ் வேணும் அப்படினா இருக்கும், நான் தருவேன். தருவீங்க? இருக்கும், ரெடியா இருக்கும். எங்கள்ட்ட தனியா குடோன் வச்சிருக்கோம் லெகின்ஸ்க்கு. இது வந்து ஒரு ஷோரூமா இருக்கறனால நம்ம இதா வைக்க கூட கொஞ்சம் ஃபேன்சியா இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஹோல்சேல் ஷோரூமே வந்து நாங்க ஒரு ஷோரூமா செட் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ கஸ்டமர் வந்து ரீசெல்லர் மத்த எல்லாத்துக்குமே 10 பீஸ் எடுத்தா போதுங்கறீங்களா? இப்போ வந்து அவங்க வந்து எனக்கு ஒரு 10 டாப்ஸ், 10 லெகின்ஸ் இப்படி எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாம், தாராளமா எடுத்துக்கலாம், தாராளமா எடுத்துக்கலாம். சரி. நான் அதுக்கு தான் நாங்கள் சொல்லியிருக்கோம், மினிமம் ரீசேல் பண்றவங்க, ஹோல்சேல் பண்றவங்க எடுத்து நம்மள்ட்ட இருந்து வாங்கி ஹோல்சேல் பண்றவங்களும் இருக்கிறாங்க. அவங்களும் சின்ன ப்ராஃபிட் வச்சு பண்றவங்களும் இருக்கிறாங்க. நாங்கள் ரெண்டு வகையா இருக்கிறவங்களுக்கும் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். அப்ப இங்க இருக்கிற லெகின்ஸ் ஆல் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லா கலர்ஸ் அவைலபிள் இருக்கும். ஒரு மெட்டீரியல் காமிங்க சாம்பிள். இது பாத்தீங்கன்னு சொன்னா ரெண்டு ரேஞ்ச் இருக்குங்க. இங்கே இருக்கிற கலர்ஸ் எல்லாம் பார்த்துக்குங்க. இதில் ஒரு 15-20 கலர் மெயினான கலர்ஸ் இருக்கும். இது வந்து ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 68 ரூபீஸ். சரி. இதுவும் வந்து கலர் வந்து கலர் போகவோ அந்த மாதிரிலாம் இல்லை. ஸ்டார்டிங் ப்ரைஸ், ஸ்டார்டிங் ப்ரைஸ் 68 ரூபீஸ். சரிங்களா? அப்புறம் இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா டைரெக்டாக அடுத்தது 128க்கு 4-way லயக்ரா. சரி. பார்த்தீங்கன்னா 4-way லயக்ரா. சரி. சரிங்களா? சரி. அப்போ இந்த மாதிரி ஒரு ரெண்டு பிராண்டில் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இது வந்து 68, இது 128. இதுக்கு இதுக்கு டிஃப்ரெண்ட் காரணம் என்னன்னா இது 4-way. சரி. பிளைன், பிளைன், பிளைன் வந்து காட்டன் மெட்டீரியல் தான் ரெண்டுமே. ஓகே. இது எவ்வளோ வேணாலும் ஸ்ட்ரெச்சபிள் ஆகும், இது ஸ்ட்ரெச்சபிள் அந்த அளவுக்கு ஆகாது. இது ஒன்று பார்க்கலாமா? பாருங்கள், பிரித்து பாருங்கள். 4-way லயக்ராங்கிறது என்னங்கிறது நான் சொல்கிறேன். இந்த 4-way லயக்ரா லெகின்ஸ் சொன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த மெட்டீரியல் வந்து எவ்வளோ வேணாலும் ஸ்ட்ரெச்சபிள் ஆகும். பிடிங்க பாருங்க, அதை பிடிங்க. போங்க. இதில் ஸ்ட்ரெச்சபிள் பாருங்க, இதுலேயும் ஸ்ட்ரெச்சபிள் வரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுலேயும் வந்து நல்லா ஸ்ட்ரெச்சபிளாக இருக்கும், ஃபுல் கேரண்டியாக இருக்கும். துணி எவ்வளோ வேணாலும் எக்ஸ்பேண்ட் ஆகும், பட் இதில் ஆகாது, 68ல் ஆகாது. அதான் டிஃப்ரெண்ட். அதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா கலரும் வந்து ஃபுல் கேரண்டியாக இருக்குது. 128 எடுத்து நம்ம பிராண்டட் தான் பண்ணுறோம். ஓகே. இது வந்து ப்ரீ சைஸ்ங்களா? சைஸ் இருக்காது, எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ரெண்டு சைஸ் இருக்கு இப்போ இருக்குது. அதிகபட்ச பெரிய சைஸ் தேவைப்படும் போது நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி கஸ்டமர் கேட்கறதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் பண்ணி கொடுத்துக்கிறோம். பண்ணிக்குவோம். இது வந்து உங்களுக்கு வந்து
இப்ப ஹோல்சேலா வந்து எடுக்கிறாங்க இல்லையா, ஹோல்சேலா எடுக்கிறவங்களுக்கும் வந்து லிமிடெட் கிடையாது இல்லையா, அவங்க வந்து எவ்வளவு ஹோல்சேல் எவ்வளவு அன்லிமிட் சார், அது மினிமம் தான் நான் வந்து வியாபாரிகளுக்கு 10 பீஸ்னு சொல்லி வீட்ல வச்சு பண்றவங்களுக்கு நாங்க பண்ணியிருக்கிறோம். சரி சரி, அது வந்து 128-68 ரூபீஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம். சரி சரி, டாப்ஸ் 128 இதுல பாத்தீங்கன்னா 68 ரூபீஸ் ஸ்டார்டிங். இது ரெண்டுமே காம்பினேஷன் எடுத்து அவங்க எடுத்து பண்ணலாமே, இது ரெண்டையும் எடுத்தீங்கனால 250 கூட வராது. சரி சரி சரி, ஆனால் டாப்ஸ் மட்டுமே 250 சேல்ஸ் பண்ணலாம், அந்த மாதிரி ஒர்த் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வியாபாரிகளுக்கு மட்டுமே தான் யூஸ்ஃபுல் ஆகட்டும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் இதை பண்ணுறோம். கண்டிப்பாக கண்டிப்பாக. ஸோ ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. என்ன அப்படின்னா, ஒரு தயாரிப்பாளர் வந்து நீங்கள் வந்து இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா, நாங்கள் போய் நிறையா வீடியோ எடுத்துருக்கோம், எல்லாரும் சொல்லக்கூடிய வார்த்தை என்னென்னா குறைஞ்சபட்சம் 5000 ரூபாய்க்கு எடுக்கணும், 10000 ரூபாய்க்கு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பண்ணுவாங்க. நீங்கள் 10 பீஸ் எடுத்தால் போதும்னு சொல்கிறீங்க, அது எப்படி, என்ன காரணம்? இல்லை, ஆல்ரெடி நிறைய கஸ்டமர்ஸ் இருக்கிறாங்க எனக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா, நிறைய கஸ்டமர் இதை பார்த்தவங்களும் இருக்கலாம். நம்ம அசிலா ஃபேஷன் பற்றி தமிழ்நாடு மேக்சிமம் தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம சப்ளை இருக்குது, 2000 கஸ்டமர் தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிறாங்க, அவங்க ஆல்ரெடி பர்ச்சேஸில் இருக்கிறாங்க. அது இந்த ஒரு வருஷ காலம் அவங்களுக்கு தெரியும், இந்த கொரோனாக்கு அப்புறம் அவங்க நிறைய பேர் நிறைய பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். தெரியாதவங்களுக்கு சொல்லிக்கிறது என்னன்னு கேட்டால், அவங்களுக்கு எப்படி எப்படி நான் பர்ச்சேஸ் பண்ணவங்களுக்கு நான் அனுப்புகிறேங்கிற டீட்டெயில்ஸ் நான் சொல்லிடுறேன். அதுவும் இந்த 10 பீஸ் மினிமம் ஏன் கொடுக்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டால், இந்த ரீசெல்லர் நிறைய இருக்கிறாங்க, வாங்கி ரொம்ப இன்வெஸ்ட்மெண்ட் கம்மியாக பண்ணணுங்கிற நோக்கத்தில் நான் நிறைய பேர் கேள்வி கேட்டு 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 மெசேஜ் பண்ணும்போது அவங்களுக்கு எங்களால் எங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துருச்சு. எங்க மேனுஃபேக்சர் அதிகம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம், பட் அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுத்தா கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தின் அடிப்படையில் வீட்டில் இருந்து வியாபாரம் பண்ணு சார், 10 பீஸ் கொடுங்க, நாங்கள் வியாபாரம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்காக கண்டிப்பாக அதை பண்ணிடலாம், அதையும் இவ்வளோ பண்ணுறோம் அதையும் சேர்த்து பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரே எங்களுக்கு அது ஒரே வேலை தான், அது கூட சேர்ந்து இதையும் செஞ்சு கொடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துக்காக இதையும் இந்த லோ ப்ரைஸ்லேருந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, அதாவது வந்து ரீசெல்லர் வந்து நிறைய பேர் வந்து சார் நாங்கள் 10 வாங்கிக்கலாமா நிறைய கேட்டிருக்காங்க, அதனால வந்து நீங்கள் இந்த ஒரு ஆஃபர் வந்து கொடுத்துருங்க. இப்போ எனக்கு என்ன டவுட்னா, 10க்கு கீழே வாங்கினா கொடுக்க மாட்டீங்களா? இல்லை, அது வியாபாரி ரெகுலராக எடுக்கிறவங்க பொறுத்து. அப்புறம் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா 10 எடுத்துகிட்டு இருப்பாங்க, 20 எடுத்துகிட்டு இருப்பாங்க, 50 சார் அர்ஜென்ட்டாக இதில் 5 பீஸுன்னு கேட்குறவங்களுக்கு நான் 5 பீஸ் அனுப்புவோம்ல சார், இந்த 5 பீஸ் அர்ஜென்ட்டாக ரெகுலர் கஸ்டமர் ஆகிட்டாங்க, திடீர்னு ஒரு கஸ்டமர் வந்து ஒரு கல்யாணத்துக்கு எனக்கு ஒரு 5 பீஸ் வந்து ஆர்டர் கேட்குறேன் திடீர்னு வேணும்னு சொன்னால், நாங்கள் தாராளமாக ரெகுலர் கஸ்டமர், அவங்க தெரியும், அவங்க ரெகுலராக எடுத்துகிட்ருக்குறாங்க, அவங்க வியாபாரி எடுக்கிறாங்க, நமக்கு தெரியும். ஃபஸ்ட் டைம் எடுக்கிறாங்க 10 பீஸ் கண்டிப்பாக எடுத்தாங்க, கண்டிப்பாக 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 10 அப்போ மினிமம் 10 பீஸ் எடுத்தால் நம்ம அந்த ஹோல்சேல் ப்ரைஸ் நம்ம கொடுப்போம் கண்டிப்பாக. சரிங்களா? ஓகே, குறிப்பாக வந்து வீட்டிலேருந்து பார்க்குற ரீசெல்லர்ஸ் உங்களுக்கு வந்து இந்த ஆஃபர் வந்து நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள், யூஸ் பண்ணிக்கோங்க. என்ன அப்படின்னா, 10 பீஸுங்கிறது நீங்கள் யோசனை பண்ணுங்கள், ஒரு 150 ரூபா வாங்கிக்கலாம், 10 1500 ரூபா, 1500 ரூபா நீங்கள் முதல் போட்டு அழகாக பிஸ்னஸ் பண்ணலாம். ஒன்றும் இல்லை, உங்கள் குரூப்பில் ஒரு 10 ஆர்டர் எடுங்க, சார்கிட்ட ஆர்டர் கொடுங்க, நீங்கள் இன்னைக்கு கேட்குறது கண்டிப்பாக நாளைக்கு அனுப்பிச்சி வச்சுருவார், நீங்கள் அதை சேல்ஸ் பண்ணி நீங்கள் லாபம் சம்பாதிச்சுக்கலாம். இது இந்த ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு வந்து கண்டிப்பாக யாரும் மிஸ் பண்ணாதீங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. சார், இப்போ உங்களுடைய கஸ்டமருக்கு உங்களுடைய நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? அதாவதுங்க, நம்ம பிஸ்னஸ் வந்து நம்ம பண்ணுறோம், அது வந்து குவாலிட்டியாக இருக்கணும் ஒன்று, எப்பவுமே கொடுக்கணும், தரமாக இருக்கணும். இந்த விஷயத்தை வந்து நம்ம வந்து ரெகுலராக கொடுக்கணுங்கிறது கான்செப்ட் வச்சுருக்கிறேன். அதுல எந்த கம்ப்ளைண்ட் வந்தாலும் ரிட்டர்ன் எடுத்துக்கிறேன்னு சொல்றேன். சரி, அவங்களுக்கு வியாபாரம் நம்ம நேசிச்சு பண்றோம், ஒரே விஷயம் அதுதான். சூப்பர் சூப்பர், நாங்க நேசிச்சு பண்ணக்கூடியது என்னுடைய மைண்ட் செட்டுக்கு நான் வந்து வியாபாரத்தை நேசிக்கிறேன். அதை வந்து நான் வந்து கஸ்டமருக்கும் என்ன விற்கணும் சேல்ஸ் பண்ண முடியுமோ அந்த விஷயத்த கொடுக்கணும் நம்ம அப்படின்னு நினைச்சு தான் நான் இந்த விஷயத்தைய நம்ம வந்து கொடுக்கலாம் அவங்களுக்கு அப்படிங்கிறத முடிவு பண்ணி இது பண்ணியிருக்கோம். எல்லா கஸ்டமருக்கும் ஆல்ரெடி இருக்கிற எடுத்துட்டு இருக்கிற கஸ்டமருக்கும் நான் நன்றி இதன் மூலம் தெரிவிச்சுக்கொள்கிறேன். ரொம்ப ஒரு அருமையான விஷயம், நல்லா கேட்டுக்கங்க, 10 பீஸ் எடுத்தா போதும். ஒன்று என்ன அப்படின்னா, கேரண்டி கொடுக்குறாங்க, உங்களுக்கு கலர் போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் சார்ட்டை வந்து மாற்றிக்கலாமா அந்த பீஸு, ஏன்னா அந்தளவுக்கு கேரண்டியாக இருக்கும், உங்கள் கஸ்டமருக்கு நீங்கள் தாராளமாக நம்பி விற்கலாம் அப்படிங்கிற அந்த கேரண்டி கொடுக்குறாங்க. ஸோ இந்த ரெண்டு விஷயம் வந்து கண்டிப்பாக வந்து யாருமே பண்ண மாட்டாங்க. இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு சின்ன வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு உடனே நாளைக்கே ஆரம்பிச்சிருங்க, ஆர்டர் எடுங்க, ஃபோட்டோவை வாங்குங்க, ஷேர் பண்ணுங்கள், வர்ற ஆர்டரை வந்து சார்கிட்ட கேட்டு நீங்கள் தாராளமாக நல்லபடியாக பிஸ்னஸ் பண்ணிங்க, நல்லா சம்பாதிங்க, உங்கள் கையில் தான் இருக்கு இனிமேல் எல்லாமே. வீட்டில் இருந்தே பிஸ்னஸ் பண்ணி நீங்கள் வீட்டில் இருந்தே ஏர்ன் பண்ணலாம் மந்த்லி. நல்ல ஒரு வழி இருக்குது உங்களுக்கு, இந்த வழியை நீங்கள் யூஸ் பண்ணி சம்பாரிச்சிக்கோங்க. இதோட வந்து ஒரு சிறந்த வழி எனக்கு இருக்குமா அப்போ, ஏன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து ஹோல்சேலாக எடுக்கிறதா 10000 ரூபாய்க்கு எடுக்கணும், செட் வைஸாக எடுக்கணும், இப்படி நிறைய மேட்டர் இருக்குது, நம்மளே நிறைய எடுத்துருக்கோம் வீடியோ.
இந்த மாதிரி 10 பீஸ்க்கு நீங்க எடுத்து பண்ணலாம்ங்கறத யாருமே சொல்லல. நீங்க அதனால வந்து இத யூஸ் பண்ணிக்கங்க, கண்டிப்பா வந்து உங்களுக்கு வந்து நீங்க யோசனை பண்ணுங்களேன். வெறும் 1000 ரூபா இருந்தா போதும், 1500 ரூபா இருந்தா போதும், அழகா பிசினஸ் பண்ணலாம். பிசினஸ் பண்ணிட்டு நீங்க அதுக்கப்புறம் அப்படியே ரொட்டேஷன் பண்ணி பெரிய லெவலுக்கு போயிடலாம். கண்டிப்பா சார், கண்டிப்பா கண்டிப்பா அந்த மாதிரி பண்ணலாம். இன்னொன்னு கடைசியா ஒண்ணு சொல்லிடுறேன், என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மள்ட ரெகுலரா எடுத்துட்டு இருக்கிற கஸ்டமரு இப்படி நீங்க சொன்ன மாதிரி ஸ்டார்ட் பண்ணவங்க, இன்னைக்கு 20 பீஸ் எடுத்தவங்க, 10 பீஸ் எடுத்தவங்க, இன்னைக்கு வந்து 100 பீஸ் 200 பீஸ் எடுக்கிறாங்க, எடுத்துட்டு இருக்கிறாங்க. இது உண்மை. அவங்களுடைய ஃபீட்பேக் எல்லாமே இருக்கு நம்மள்ட. அவங்க என்ன மெசேஜ் பண்ணியிருக்காங்க, சார் எங்களுடைய வளர்ச்சிக்கு நீங்க ஒரு பங்கு சார் அப்படிங்கும் போது எங்களுக்கு சந்தோஷம். அந்த பங்கை வந்து எல்லாத்துக்கும் மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணணும் நினைக்கிறேன். அவ்வளவுதான், அதுல ஒரு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அந்த மாதிரி கஸ்டமர் நாங்களும் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் எங்களுடைய எம்ஜிடிவி சார்பா. என்ன அப்படின்னா, இது வந்து குறிப்பா வந்து நிறைய கஷ்டப்படுறவங்க இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு 1000 ரூபாய் 1500 ரூபாய் போட்டு பண்றதுக்கு ஒன்றும் பெரிய விஷயமா இருக்காது. ஸோ அதனால இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி நான் சொல்லிக்கிறேன். ஸோ அதே போல சப்ஸ்கிரைபர் மறக்காம இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நினைக்கிறேன். இது உங்களுக்கு ஒருவேளை நீங்க பிசினஸ் பண்ணல அப்படின்னா கூட உங்களுடைய குரூப்ல உங்களுடைய ஃபேமிலி குரூப்ல இந்த வீடியோவை நீங்க ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நிறைய பேர் வியாபாரம் பண்ணணும், கண்டிப்பா சம்பாதிக்கணும். அப்படின்னா அதுக்கு என்ன வழி அப்படின்னா இதுதான் சிறந்த வழி. இதை விட சிறந்த வழி கிடைக்காது. நீங்கள் வெறும் 10 பீஸ் எடுத்துக்கலாம், யாருமே சொல்ல மாட்டாங்க. ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து இந்த வீடியோ எடுத்துருக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி சார். ஓகே ஓகே. ஸோ இதே போல் நம்ம அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் நன்றி, பாய் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ.